लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां निखिलगुणनिकायं नित्यनिर्धूतहेयं शुभतममतिमेयं शुद्धसौख्याप्त्युपायं सकलनिगमेयं सर्वशब्दाभिधेयं नवजलधरकायं नौमिलक्ष्मीसहायं ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाहृदिम् ఆధారం సర్వవిద్యానామయగ్రీవోపాసమహే శ్రీమన్నోతనరంగనాథేతిరాడబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నోతన లక్ష్మణాయతిరాడ్ సంప్రాప్త దుర్యాశ్రమం శ్రీవాసేంద్రకటాక్ష సంతకసుతాలక్ష్యాత్మయోకాంక్షితం శ్రీమన్నోతన వాగదీశయమిం భక్త్యాశ్రయామగురు నవ్యవాగీశయోగీంద్రహయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్రస్వతంత్రార్యం భజామ స్వాత్మసంపదం శ్రీమతే శ్రీలక్ష్మీ హయవదన దివ్య పాదుకా సేవక శ్రీమదభినవ వాగీశ బ్రహ్మతంత్ర స్వతంత్ర పరకాలయతీంద్ర మహాదేశికాయ నమః సభాయ నమః మొదల క్షమాపణం கேட்டுகிறேன் எல்லாரையும் பெரியவாள் எல்லாரையும் காக்க வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படியே எனக்கு முதல்லையே சொன்னால் 5 மணிக்கு உபன்யாசம் அப்படின்னு ஆனால் நிர்பந்தம் வேறு இடத்துல 9 நாள் ராமாயண உபன்யாசம் குரோம்பேட்டில் ஒத்துனபடினால அதை மீறி வர முடியல இன்றைக்கி வேண்டவே வேண்டான்னு அவள்கிட்ட சொன்னேன் அவளும் ஒத்துக்கலாது அதனால் 2 இடத்துலையும் இப்படி அப்படின்னு மாற்ற வேண்டியதாக போயிடுத்து அதனால் இங்கே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பஞ்சாங்க பட்டணம் அப்புறம் பிராட்டி வைபவம்னு சொல்லியிருக்காள் பஞ்சாங்க பட்டணம் சாட்சாதாகவே இந்த வருஷம் நமக்கு சகலவிதமான சுபிக்ஷங்களையும் ஏற்படுத்துகிற மாதிரியே தான் இருக்குது ஏன்னா ஆரம்பிக்கும் பொழுது சுபிக்ஷமான விஷயங்களை ஆரம்பிச்சுட்டு தான் மற்ற விஷயங்கள் பேசணும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு நாம் மற்ற விஷயங்கள் பேசுகிறதுக்காக இங்கே வரப்போகிறது இல்லை அவாவால் அவளுடைய விஷயங்களை அவாவால் எத்தனையோ 20 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 100 ரூபாய் பரியந்தம் நிறைய புஸ்தகம் விற்கிறது அதை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறான் இல்லையா பொதுவாக இந்த வருஷத்தில் என்ன நடக்க போகிறது என்ன விஷயங்கள்னு பெரியவாள் எப்படி கணிச்சிருக்காளோ அதன் பிரகாரம் கொஞ்ச நாளை சொல்லிவிட்டு மேலே நம்ம பிராட்டியுடைய வைபவத்தை பார்க்கலாம் அடியே இது பர்யந்தம் எங்கேயும் பஞ்சாங்க பட்டணம்னு சொன்னதில்லை கார்த்தால் எழுந்து சங்கல்பம் பண்ணிக்கிறதுக்காக பஞ்சாங்கத்தை பார்க்கறது உண்டோ தவிர எங்கேயும் தனியாக பஞ்சாங்க பட்டணம்னு அடியனை வச்சு யாரும் ராமாயணம் சொல்லும் மகாபாரதம் சொல்லும் சொல்கிறத தவிர யாரும் திருப்பாவ 30 நாளும் சொல்கிறத தவிர பஞ்சாங்கம்னு தனியாக சொன்னதில்லை இந்த வருஷம் ஒரு பாக்கியம் பெரியவாள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா இந்த சபையிலேருந்து ஆரம்பித்து பஞ்சாங்க பட்டணம் சொல்லணும்னு பகவான் கட்டளை போட்டிருக்கு ஆகையினால அடியனுக்கு எதா மதி எவ்வளவு புத்தி இருக்கோ அடியன் ஜோதிஷம் வாசிக்கலை அடியன் பூர்த்தியாக வேதாந்தம் தான் வாசித்திருக்கேன் ராமானுஜருடைய சித்தாந்தம் வாசித்துட்டு இன்றைக்கி அதை தான் பாடம் சொல்லிட்டு கொடுத்துட்டுருக்கேன் எல்லாருக்கும் அதனால் அடியேனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு பஞ்சாங்கத்தை சொல்லிவிட்டு மேலே பிராட்டி வைபவம் சொல்லுவோம் மன்மத வருஷத்துக்கு விடை கொடுத்துட்டு நாமெல்லாம் துர்முகி வருஷத்தில் பிரவேசிச்சிருக்கோம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவன் சொல்லுவோம் ஒரு வழக்கத்தில் வச்சுருக்கா ஒரு ஸ்லோகம் எந்த லக்னமாக இருந்தாலும் அது நல்ல லக்னமாகத்தான் அமையும் எந்த தினமாக இருந்தாலும் அது சுதினமாகத்தான் இருக்கும் இது பொதுவான ஒரு அபிப்பிராயம் ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்கள் பண்ண கர்ம வினை பிரகாரம் தினமோ லக்னமோ அதுக்கேற்ற மாதிரி மாறுற வழக்கம் உண்டு அப்படி மன்மத வருஷத்துக்கு விடை கொடுத்துட்டு நாம் துர்மிக வருஷத்தில் பிரவேசிச்சிருக்கோம் வருஷத்தினுடைய பேரை கேட்டால் கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி தோணும் அது என்னடா துர்முகின்னு இருக்கேன்னு சொல்லி ஆனால் துர்முகி அப்படின்னால் வெளியிலேருந்து வரக்கூடிய கெட்ட விஷயங்கள்லாம் நீக்கிறதுக்காகத்தான் இந்த வருஷத்துக்கு துர்முகின்னு பேர் வச்சுருந்தான் இதெல்லாம் நாம் பேர் வச்சது இல்லையே இதெல்லாம் வேதசாஸ்திரத்தில் பேர் வச்சுருந்தானே இது மொத்தமே ஆகையினால துர்முகி அப்படின்னால் வெளியில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள்லாம் நமக்கு வராது அப்படின்றது தான் இதுவரைக்கும் ஏற்பட்ட எந்த இன்னல்களும் நமக்கு இனிமேல் இருக்காது இது இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பித்து இருக்காதுன்றதுனால இதுக்கு துர்முகின்னு பேர் அதுவும் நேற்றே மாதம் பிறந்திருக்கு நமக்கு தெரியும் சில பேருக்கு நேற்றே வருஷ பிறப்பெல்லாம் கூட பண்ணியாச்சு
13ஆம் தேதி புதன்கிழமை வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படை பிரகாரம் பார்த்தால் சாயங்காலம் 6:36 இல்லை, திருக்கடிக பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தால் ராத்திரி 7:48 அவள் கணிக்கிறத வச்சு, அவள் லக்னங்கள் அவள் கணிக்கிறத வச்சு. போறோம் போறோம் நாராயணன் நாராயணன் போறோம். அவாவால் கணிக்கிற பிரகாரம் அவாவாளுடைய மாசோற்பத்தி இல்லையா, சைத்திர மாதம் பொதுவாகவே பார்த்தால் சைத்திரம் அப்படின்னால் சித்ரா நட்சத்திரமும் பௌர்ணமியும் எப்போ சேர்ந்ததோ அப்போ தான் சைத்திர மாதம் தொடங்கும். நட்சத்திரத்தினுடையோ திதியினுடைய விருத்தி ஹிராசம் அதாவது ஏற்ற தாழ்வுகள் இதன் அடிப்படையில் பௌர்ணமி முன்ன பின்ன கூட போகிற வழக்கம் உண்டு. சித்ரா நட்சத்திரமும் சரி முன்ன பின்ன போகிற வழக்கம் உண்டு. பூர்வபக்ஷ சப்தமி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த அவதாரமானது துருமுகி வருஷத்துடைய அவதாரமானது ஏற்பட்டிருக்கு. நம்ம பாரதீயர்களுடைய ஒரு பிரகாரம் பார்த்தால் சூரியோதய காலங்களில் தான் நாள் தினமானது ஏற்படுறது. எதுவாக இருந்தாலும் சூரியோதயம் சூரிய அஸ்தமனம் இதை வச்சுட்டு தான் நம்ம நாள் பார்க்குறோம். சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு ஏற்படுற விஷயங்கள் நாம் பார்க்கறது இல்லை. இது நம்மளுடைய ஒரு பிரிவால் ஏற்படுத்தி கொடுத்த வழக்கம். அதன்படி 14ஆம் தேதி வருஷப்பிறப்பு இன்னைக்கு வருஷப்பிறப்புன்னு ஆயிடுச்சு. இது இந்த துருமுக்கிய வருஷத்தில் என்ன ஒரு மகிமை இருக்கும் அப்படின்னு இந்த பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தால் அவள் ஆரம்பத்திலே சொன்ன விஷயம் இனங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும் சொல்லியிருக்கான். இதுவரைக்கும் இனங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்ததா தெரியல. போன மன்மத்த வருஷமாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி விஜய வருஷங்களாக இருக்கட்டும் எப்பவுமே இனங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லைன்றது இவாளுடைய அபிப்பிராயம். பஞ்சாங்கம் கணிச்சவாளுடைய அபிப்பிராயம் இனங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும். அதுவும் அந்த வெண்பான்னு ஒன்று சொல்கிறான். அந்த வெண்பா சொல்லும்பொழுதே துர்முகியுடைய வெண்பா மிக்கான துர்முகியின் வேளாண்மை ஏறுமேன்ற ஆரம்பமே. இப்போது வேளாண்மை அதிகமாக இருக்கும்ன்றது தெரியறது இல்லை. ஏன்னா சமீபத்தில் நமக்கு மழை கிடச்சிது. அதனால் எங்கள் ஊர் பக்கம்லாம் மதுராந்தகம் பக்கம்லாம் நிறைய பயிர் வச்சுருக்காங்க. சுற்றி சுற்றி நிறைய பயிர் இருந்து அறப்பறுக்கிறவங்களாம் அறப்பறுத்திருக்காங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள் நமக்கு அப்படியே பொய்யாகாமல் கிடச்சிருக்கு. அதனால் மிக்கான துன்முகியின் வேளாண்மை ஏறுமே தொக்க மழை பின்னே சொரியுமே அப்படின்னு. இந்த மழையும் அதிகமாக கிடைக்கும். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மழை பெய்தது ஒரு வெயில் இருக்குது. வெயிலோடு சேர்த்து இந்த வருஷம் மழையும் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்கிறான். அதுவும் எப்படின்னா வைகாசி ஆவணி புரட்டாசி இதிலெல்லாம் நல்லாவே மழை பெய்யுமா, இல்லை ஆடி ஐப்பசி கார்த்தி தை மாசி இதெல்லாம் மிதமான மழை இருக்கும். இந்த சித்திரை ஆணி மார்கழி பங்குனி இதெல்லாம் மழை கம்மியாக தான் இருக்கும். பார்த்தாலே சித்திரை மாதம் ஆரம்பத்திலே தெரிகிறது மழை எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது. அதனால் இதெல்லாம் மழையே இருக்கார் இந்த மாதங்கள்லாம். இது அச்சமில்லை வெள்ளை அரி தீரவே நான் எடுத்தவொன்னே. இந்த வருஷத்தில் எந்த விதமான அச்சமும் நாம் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல ஏற்றதாக இருக்கிறது. அடியன் இன்னைக்கு காத்தாலே டிவியில் பார்த்துட்டேன் அடியனுடைய ராசி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சிம்ம ராசி இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு அடியன் பார்த்துட்டேன். எடுத்தவொடனே உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டான் எடுத்தவொடனே. அதுக்கேற்ற போல தான் அடுத்தவன் அடியனுக்கும் இருக்குது. ரொம்ப சுற்றிகிட்டே இருக்கும் சுகரும் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது இல்லையா. அதனால் சொல்கிறவாள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் பலன்கள் ஜோதிஷன் கணிசு தான் வச்சுருக்கான். அதன்படி ஆரம்ப காலத்தில் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த துலா லக்னத்தில் இருந்து இந்த லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய சொந்த ஸ்தானத்தில் இருக்கான். தன்னுடைய சொந்த ஸ்தானத்திலேருந்து இருந்து குரு பகவான் லாபஸ்தானத்திலேருந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்துவை போய் அடையிறான்னு சொல்லியிருக்காரு. இது யாருக்கும் கஷ்டமாக இருக்கோ இல்லையோ தெரியல. சிம்மராசிக்கார அளவுக்கு கொஞ்சம் கம்மி தான் இது. ஏன் அப்படின்னா ராகுவும் கேதுவும் கொஞ்சம் சரியான லாபஸ்தானங்களில் இல்லை. ஏன்னா ஆவணி மாத பர்யந்தம் ராகு ராகுஸ்தானத்தில் இருக்கான். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேதுவுடைய ஸ்தானத்தில் இல்லாமல் எங்கேயோ இருக்கான். அதனால் ராகு வந்து பூர நட்சத்திரத்துலேயும் அதாவது சித்திர வைகாசி ஆனி ஆடி ஆவணி இந்த 5 மாதத்தில் இந்த ராகுவானவன்
பூர நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறான். இந்த அஞ்சு மாதமும் சிம்ம ராசிக்காரால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதுன்னு கார்த்தால சொல்லிட்டான் இல்லையா. அடியனுக்கு அதுலேருந்து தெரிஞ்சு போச்சு, அடியன் ஜாக்கிரதையாக தான் இருந்தாகணும் இந்த அஞ்சு மாதமும். அடுத்தபடி கேது பூரட்டாதி நட்சத்திரத்தில் கும்பராசியில் சஞ்சரிக்கிறானா இந்த அஞ்சு மாதமும். ஸோ அவளும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்றது இதுலேருந்து தான் தெரியுது. இப்போ ராசி லக்னம் நட்சத்திரம் இதெல்லாம் வந்து எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் தெய்வ பக்தி நம்மளை எல்லா இடத்துக்குள்ளேருந்து காப்பாற்றும் இல்லையா. மகேந்திரன் ஒருத்தர் இருக்காங்க இல்லையோ, இந்த இந்திராதி தேவதைகள் என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் கிரகஸ்தானங்களை மாற்றி மாற்றி கூட வைக்கலாம், ஆனால் தெய்வம் அனன்ய தெய்வத்துவம் இமம் க்ஷமாச்சேன்னு சொல்கிறா, இயம் க்ஷமாச்சேன்னு சீதாதேவியை. அப்படி இருக்கிறப்போ தெய்வத்துக்கெல்லாம் தெய்வமாக இருக்கக்கூடிய பிராட்டியாக இருக்கட்டும், இல்லை திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார், அப்படி இருக்கிறபடி பெருமாளாக இருக்கட்டும், இவாள்லாம் இருக்கிறப்போ நமக்கு எந்த விதமான கவலைகளும் இருக்க போகிறதில்லை. அப்படி இந்த வருஷத்தினுடைய ராஜா சுக்கிரன், மந்திரி சேனாதிபதி அர்காதிபதி இவாள்லாம் வந்து புத கிரகத்தை சொல்கிறார், சஸ்யாதிபதி சனீஸ்வரன், தானியாதிபதி சுக்கிரன், ரசாதிபதி சந்திரன், நீரசாதிபதி சனி, மேகாதிபதி புதன். இந்த வருஷத்தினுடைய வருஷ தேவதை ஹிரண்யகர்பன், இந்த வருஷத்தினுடைய நாயகன் பலபத்ரர். நமக்கெல்லாம் தெரியும் பலபத்ரர் யாருன்னு. இவாள்லாம் இந்த வருஷத்தினுடைய தேவதைகளாக இந்த 12 ராசிகள்லையும் இவாள் சுற்றி வரப்போகிறாள். இவாள் சுற்றி வர ஒரு ஒரு கிரக நிலைகளும் அதுக்கேற்றா போல் அமைய போகிறது. இப்படி மழை நன்னா பொழியுன்றது தெரிஞ்சு போச்சு, மழை நன்னாகவே பொழியும். இந்த வெண்பாவும் அதுக்கேற்ற மாதிரியே சொல்லியிருக்கு, தொக்க மழை பின்னே சொல்லியுமேனு வெண்பாவும் அதுக்கேற்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஆக இந்த வருஷம் துர்முகி வருஷம், இந்த வருஷ பொறுப்பான சித்திரை திருநாளாக இருக்கக்கூடிய இந்த முதல் நாள், இந்த பஞ்சாங்க பட்டணம் வாசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்த பெரியவாள் எல்லாருக்கும் கிருதஜ்ஞதையை தெரிவிச்சுண்டு அடியின் மேலே உபன்யாசத்துக்கு போகிறேன். உபன்யாசம் இன்னைக்கு கொடுத்துருக்க தலைப்பு அப்படின்னால் சாட்சாத் பிராட்டியினுடைய வைபவம். பிராட்டியினுடைய வைபவம் அப்படின்னால் பிராட்டியினுடைய வைபவம் எவ்வளவு வேணால் பேசலாம், பேசிகிட்டே இருக்கலாம். ஒரு அவதி அப்படின்னா எல்லை, ஒரு எல்லைன்றது கிடையவே கிடையாது பிராட்டியினுடைய வைபவத்துக்கு. ஏன் அப்படின்னா இவ்வளவுதான் பேச முடியும்ன்ற ஒரு நிலைப்பாடு இல்லை பிராட்டியினுடைய வைபவத்தில். பெருமாளை பற்றி சொல்லும்பொழுது திருமலையாண்டான் மதிக்ஷயான் நிவர்த்தந்தே நத்து கோவிந்த குணக்ஷயான் அப்படின்னார். என்னுடைய புத்தியினுடைய க்ஷயத்துக்குனால புத்தி கம்மி, அதனால் நான் என்ன பண்ணுறேன், உன்னுடைய குணங்களை வர்ணிக்கிறதுலேருந்து பின்வாங்கிக்கிறேன். என் புத்தி இவ்வளோதான், உன்னை பற்றி எனக்கு வர்ணிக்க இவ்வளோதான் தெரிஞ்சிருக்கு, ஆகையினால நான் பின்வாங்கிக்கிறேனே தவிர உன்னுடைய குணங்கள் இவ்வளோதானே இல்லை, உன் குணங்கள் எண்ணிலடங்காமல் இருக்குன்னு திருமலை ஆண்டான்னு சொல்கிறார். அந்த மாதிரி பெருமாளுடைய குண வர்ணனங்களுக்கே இப்படி இருக்கிறப்போ நல்லா பார்த்துக்கோ, பிராட்டியுடைய குண வர்ணனங்களுக்கு ஒரு எல்லைன்றதே கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா வேதத்துக்கே சொல்ல தெரியல, வேதத்துக்கே சொல்ல தெரியாதப்போ நாம் ஒரு விஷயத்தை சொல்லிட முடியுமா? வேதமே பெருமாள்னு வரப்போ பூர்த்தியாக சொல்லிச்சு இல்லையா, ஒரு உபனிஷத் பூர்த்தியாக சொல்லியிருக்கு, எல்லா சகல வேதங்களும் பெருமாளை பற்றி பேசிட்டு. ஆனால் பிராட்டின்னு வரும்பொழுது ஸ்ரீ சுப்தம் ஒன்று இருக்குது, சம்ஹிதா பாகங்களில் சில கொஞ்சம்தான் இருக்குது, உபனிஷத்தில் ஒரு பிரச்சனம் இருக்குது பிராட்டியை பற்றி, இவ்வளோதான் இருக்குது, அதுக்கு அதிகமாக இல்லை. வேதம் பூர்த்தியாக பெருமாளை பற்றி சொல்லிட்டு பிராட்டியை பற்றி ஏதோ ஒரு இடத்துல தான் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஆள வந்தார் பிராட்டியை பற்றி 4 ஸ்லோகம்தான் பண்ணார், பெருமாளை பற்றி ஏறக்குறைய 65 ஸ்லோகம் பண்ணியிருக்கார் ஸ்தோத்திர ரத்னம்னு சொல்லிட்டு. ஆனால் பிராட்டியை பற்றி காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம்னு
நாலு ஸ்லோகம் தான் பண்ணியிருந்தார். பெருமாளை பற்றி கூறத்தாழ்வான் பஞ்சஸ்தவத்தில் நாலு ஸ்லோகம் பண்ணார் இல்லையா, ஏறக்குறைய அப்படி கணக்கு போட்டு பார்த்தால் கூட 700 ஸ்லோகம் கிட்டத்தட்ட பெருமாளை பற்றி பண்ணார். ஆனால் பிராட்டின்னு வரும்பொழுது 12 ஸ்லோகம் தான், அதுக்கு மேலே பண்ணலை. எல்லா ஆழ்வார்களும் எடுத்துருந்தோம், பெருமாளை பற்றி நிறைய மங்களாசாசனம் பண்ணார். பிராட்டின்னு வரும்பொழுது ஏதோ சில இடங்களில் தான் மங்களாசாசனம் பண்ணுறான். ஏன், தன்னையே நாயிகாவாக நினச்சிட்டு பண்ணிவிடுறான். ஆனால் ஒரிஜினல் நாயிகா கிட்ட வரும்பொழுது அவளுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே ஆப்படலை, வார்த்தைகள் இல்லை. ஏன் அப்படிலாம் பண்ணுறது, ஒரு இப்படிலாம் பண்ணணுமா, இது ஒரு வஞ்சனை இல்லையா, பெருமாளை பற்றி நிறைய பண்ணிட்டு பிராட்டியை பற்றி இவ்வளோதான் பண்ணணுமா அப்படின்னா அதுக்கு இது அர்த்தம் இல்லை. பிராட்டி பெருமாளை பற்றி 65 ஸ்லோகத்தில் சொன்ன விஷயம் பிராட்டியை பற்றி சொன்ன முதல் ஸ்லோகத்திலே முடிஞ்சு போச்சு. இவருக்கு வார்த்தையே வரல பெருமாளை பற்றி இல்லையா, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ அப்படின்னு ஆரம்பித்து அக்ரு திரிமத்வச்சரண அரவிந்தேன்னு கடைசியில் முடிக்கும்போது கூட 65 ஸ்லோகத்தில் எத்தனையோ வர்ணனங்கள் பண்ணாலும் அது மொத்த விஷயமும் காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம்னு ஒரு ஸ்லோகத்தில் சொன்னார் பாருங்கோ, அந்த 65 விஷயமும் இது ஒன்றத்தில் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, இவருக்கு தெரியல அதுக்கு மேலே சொல்கிறது. புறத்தாழ்வன் ஒருபடி மேலே போயிட்டார். தேவி தொன் மகிமா ந துவயா ஞாயத்தே நாபி ஹரிணா ஞாயத்தேன்ட்டார். தேவி உன்னுடைய மகிமையினுடைய எல்லையானது உனக்கும் தெரியாது உங்கள் ஆத்துக்காருக்கும் தெரியாதுன்னுட்டார் இல்லையா. ஏன் தெரியாது, வேதத்துக்கே தெரியாது உன்னுடைய மகிமை எவ்வளோன்னு சொல்லிட்டு. உன் மகிமை அப்படி வேதமே கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. திருமலையாண்டான் வெறுமை சொல்லிட்டு போனார், உன்னுடைய குணங்கள் எனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு. திருமலையாண்டான காட்டிலும் மேலே இருக்கக்கூடிய யாரோ ஒரு மகாபுருஷன் இன்னும் கொஞ்சம் வர்ணித்தார், அவரை காட்டிலும் அதிகமாக இருக்கிறவர் இன்னும் குறைஞ்சம் வர்ணித்தார். பெரிய பெரிய வாழ்நாள் சுப்பிரபாதம் எழுதலாம். இப்படி ஒரு ஒரு படி மேலே மேலே போய் பெருமாளுடைய குணங்களை தேடி தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஏதோ ஒரு குணங்கள் இல்லையா, சர்வஜ்ஞ சர்வசக்த கல்யாண குணங்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க முடிஞ்சுது பெருமாள் விஷயத்தில். ஆனால் பிராட்டின்னு வரும்பொழுது எதையுமே சொல்ல முடியல. அனன்ய தெய்வத்தோ இயம் க்ஷமாச்ச தேசிகன் என்ன சொல்லிட்டு போன, அனுக்கிரக மையம் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிக்கிரகம் முடிஞ்சு போகுது. எல்லா குணங்கள்லையும் அங்கே அடங்கிடுச்சு. நித்தியம் அஜ்ஞாத நிக்கிரகம், பெருமாளுக்கு வதம் பண்ண தெரியும், எல்லாரையும் சம்ஹாரம் பண்ண தெரியும். ஆனால் ஒரு இடத்துல கூட பிராட்டி சம்ஹாரம் பண்ணான்னு நம்ம கேள்வியே பட்டதே இல்லை. ஏன், நித்தியம் அஜ்ஞாத நிக்கிரகம். ஏன், இவளுக்கு நிக்கிரகம் பண்ணுறதுன்றதே தெரியாது. ஒருத்தரை அழிக்கணும்னு இவன் நினைக்க கூட மாட்டான், மனசால் கூட தியானிக்க மாட்டான் இவன். ஆனால் அவன் நினச்சிருக்கான் நிறைய இல்லையா, தன் மனைவியே அபகரிச்சுட்டு போனாலும் உடனே அவன் நினச்சிருக்கான் நான் வந்து அவனை சமாதானம் பண்ண போறேன் இல்லையா. வெறுமவான சொல்லலாம், எதிவா ராவண சுயம்னு சொன்னான். யாருக்கிட்ட, சுக்ரீவன் கிட்ட விபீஷணனை பற்றி பேசும்போது சொன்னான். ஒருவேளை வாசல்ல சுக்ரீவன் விபீஷணன் பக்கத்தில் ராவணன் இருந்தான்னா அவனையும் அழிச்சுட்டு வந்துடும் வாயால் சொன்னான். ஆனால் அவன் இருந்தா ஏத்துட்டுருப்பானா இல்லையான்னு நமக்கு தெரியல. அப்படி ஏற்றுக்கிற மனப்பான்மை இருந்ததுன்னா ஏன் அவனை அவன் மதம் பண்ணணும். ஆனால் 10 மாதம் அவன் இவளை துன்புறுத்தினப்ப கூட இவோ ஸ்வேனரூபேன ரட்சித்தான்னு தன்னுடைய பரம பவித்திரமான ஒரு நல்ல குணத்தினால என்ன பண்ணான்னா அவளை ரட்சிச்சுட்டே இருந்தாள். யார, ராவணனுக்கு எந்த கொடுமையும் ஏற்படாமல் இவள் ரட்சிச்ச அவனை. என்னைக்கோ ராவணன் கதை முடிஞ்சு போயிருப்பேன். முதல் நாள் அபகரிக்கும் பொழுது சிக்கையை பிடிச்சி அவன் நிறுத்துட்டு போறானே, அப்பவே இவ தெரிஞ்சு ஒரு பார்வை பார்த்திருந்தால் அவன் அந்த க்ஷணமே பஸ்மமாயிருப்பானே, ராம காரியம் நிறைவேறி இருக்காதே. ஆனால் இவள் அவனை அழிக்கிறது இவருடைய எண்ணம் இல்லை. நன்னா ராமாயணம் பூர்த்தியா பார்த்துக்கோ, எங்கெல்லாம் சீதை பக்கத்துல இருந்தாலோ அங்கெல்லாம் ராமன் யாரையும் வதம் பண்ணல, எங்கெல்லாம் சீதை பக்கத்துல இல்லையோ அங்கெல்லாம் ராமன் வதம் பண்ணியிருக்கான். தனக்கே அவமானம் ஏற்படுத்தின காக்காசுரனை கூட சீதை பக்கத்தில் இருந்த உடனே அவன் மன்னிச்சு விட்டான். சரணாகதின்னு வந்து விழுந்த உடனே தன் மனைவிக்கே சகிக்க முடியாத துரோகம் பண்ணவனை அவன் விட்டு வச்சான் ராமன். ஏன், பக்கத்தில் பிராட்டி இருந்தான், பிராட்டியினுடைய கடாட்சம் அந்த காக்கா மேல பற்றுத்து இவனுக்கு கையாளாக தன வந்துருத்து. யாருக்கு, ராமனுக்கு. தன் மனைவிக்கே துரோகம் பண்ணவனை கூட தண்டிக்கக்கூடிய ஒரு சக்தி இவன்கிட்ட இல்லை. ஏன், பக்கத்தில் தேவி இருக்கான்.
தேவி இருக்கிறபடினால இவனால் ஒன்றும் பண்ண முடியல. எது கையில் வச்சிருக்கிறது? பிரம்மாஸ்திரம். அந்த பிரம்மாஸ்திரத்துக்கே வழி இல்லை. மகாபாரதத்தில் பிரம்மாஸ்திரத்தை அஸ்வத்தாமனும் பிரயோகம் பண்ணுறான், அர்ஜுனனும் பிரயோகம் பண்ணுறான் இல்லையா, அந்த சூரிய மண்டலத்தில் பிரயோகம் பண்ணவுடனே பூலோகமே தாங்காதுன்னு சொல்லி பின் வாங்கிக்க சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை. உடனே பிரம்மாஸ்திரத்தை அர்ஜுனன் பின் வாங்கிக்கிறான், அஸ்வத்தாமன் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்கிறான். தன்னுடைய சக்கராயுதத்தை கொண்டு பிரம்மாஸ்திரத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு அஸ்வத்தாமன் ரெண்டு கண்ணையும் எடுத்துடுறார். கண் இல்லாமல் இப்படியே சிரஞ்சீவியாக தெரியப்போ உனக்கு லோகம்ன்றதே கிடையவே கிடையாதுன்ற. அப்படியெல்லாம் பிரம்மாஸ்திரத்தை வாங்கிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டிருக்கா, ஆனால் கையில் பிரம்மாஸ்திரத்தை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாமல் நின்றான். யாரு? சக்கரவர்த்தி திருமகன் நின்றான். யாரால? பிராட்டி பக்கத்தில் இருந்தபடி. நான் பிரம்மாஸ்திரத்துக்கே மதிப்பு இல்லாமல் போயிடுத்து, பிராட்டி பக்கத்தில் இருந்தான். அப்பேற்பட்ட ஒரு மகிமை பிராட்டிக்கிட்ட இருக்கு. அதனால் மற்றவாரால் சொல்ல முடியாத விஷயங்களை கூட சொல்ல, மற்றவாரால் எண்ணி பார்க்க முடியாத விஷயங்கள் கூட பிராட்டி விஷயத்தில் எவ்வளவோ இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. அதனால தான் வேதம் என்ன சொல்லிச்சுனா, ஈஸ்வரீகும் சர்வபூதானா தானிகோபக்வயேஸ்வியம். அவன் ஈஸ்வரன், அண்ட சராச்சரங்களுக்கும் அன்பு சராச்சரங்களையும் வைகுண்டத்துக்கு ஏற்றின்னு அண்ட சராச்சரங்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் சாட்சாத் எம்பெருமான். ஆனால் அவனுக்கே ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவள் யாரு? ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள் அவள் ஒருத்தி தான். அவன் மொத்த சராச்சரங்களையும் அடக்கி ஆள்றான், அவனையே அடக்கி ஆள்றாள் சாட்சாத் பிராட்டி. எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான காரியம். அதனால தான் சொல்லும்பொழுது திருவில்லா தேவு ஒரு தேவாண்டாள் திருமசையாள். திருவில்லாமல் எதுக்கு தேவ? அந்த தெய்வத்தை எதுக்கு சேவிக்கணும்? திரு இருந்தால்தானப்பா தெய்வம், திரு இல்லாமல் எதுக்குனாள். இதுதான் நம்ம ராமானுஜருடைய சித்தாந்தமும். இதுதான் ராமானுஜர் இதுதான் புஸ்தகம் புஸ்தகமாக சொல்லி வச்சது, ஆரம்பித்தது விசிஷ்டாத்வைய சித்தாந்தம். இதுதான் வெறும் தலைவனுக்கு இங்கே வேலையே கிடையாது, தலைவனை நாம் சேவிக்கவும் கூடாதுன்னே ஒரு சிலர் சொல்லி வச்சிருக்காள். நம்ம ராமானுஜருடைய சித்தாந்தம் அது இல்லை. ஏன்னா அகலகில்லேல் இறையும் நின் அலர்மேல் மங்கை உரைமார்பன்னு சொல்லிட்டபடினால எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்தில் ஸ்ரீ இருக்கா, அதனால எம்பெருமானை தனியாகவும் நம்ம சேவிக்கலான்றது எம்பெருமானாருடைய சித்தாந்தம். ஆனால் இதுலேயே விசிஷ்டாத்வைத்தத்திலேயே லக்ஷ்மி விசிஷ்டாத்வைத்தம்னு ஒன்று இருக்கு. அவள் என்ன சொல்றாள், இந்த நாராயணனை வெறும நம்ம சேவிக்கக்கூடாது, எங்கெல்லாம் நாச்சியாரோட நாராயணன் இருக்கானோ அங்கத்தான் சேவிக்கணும். அதனாலதான் தனிக்கோவில் நாச்சியார் இருக்க இடத்துல நாம இந்தி பர்யந்தம் தாயாரை சேவிச்சுட்டு அப்புறமா பெருமாள்கிட்ட போகிறது. இதெல்லாம் கதை இருக்கு, பின்னாடி சொல்ல போறோம். ஏன் தனிக்கோவில் நாச்சியாரை முதல்ல சேவிக்கிறோம்? இது லட்சுமி விசிட்டாத்வைதத்தில் வந்த விஷயம். தனிக்கோவில் நாச்சியாரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க நாம போகணும்ன்றது சித்தாந்தம். நேரடியாக பெருமாளை சேவிச்சுட்டு போய் தாயாரை சேவிக்கலாமே, இதுல என்ன லாபாலாபங்கள், இதுல என்ன குறைஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டால், பெருமாள் என்னைக்குமே நமக்கு கண்டிப்பா நடந்துக்கிறவர். நாம் என்றைக்கோ தெரியாமல் தப்பு பண்ணியிருப்போம், தப்பு பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை, அது என்ன தெரியாமல் தப்பு பண்ணியிருப்போம், அதை பொறுத்துக்க மாட்டான் பெருமாள் இல்லையா. பெருமாளுக்கு அந்த எண்ணம் கிடையவே கிடையாது. பொறுத்துக்க, இவன் தப்பு பண்ணிட்டான், இவனுடைய தப்பை நம்ம பொறுத்துக்கணும்னு அவன் நினைக்க மாட்டான். வெறுமை சொல்லலாம், சரணாகதி பகைவனே இருந்தாலும் நாம் அவனை ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ரட்சிச்சான்றது இப்போ நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம், எதனால் ரட்சித்தான் அவன். அப்படி வெறும் வாய் வார்த்தையால் அவன் சொல்லலாம், நான் அவனை ரட்சிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன் நேரடியாக போனால் அவனை ரட்சிக்க மாட்டான், நம்முடைய கர்மா தான் அங்கே நிற்கும். பெருமாளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் கூட்டஸ்த நிச்சயனாகவோ இல்லை வெறும் அதாவது உதாசீனாகவோ தான் நிற்பான். அங்கே ஏன்பா என்னை காப்பாற்றுன்னு அவன் போய் சேவிச்சால் அவன் நம்மளை காப்பாற்ற மாட்டான். ஏன், நம்முடைய புண்ணியமோ பாப்பமோ அங்கே நின்றுருக்கோம். நாங்கள் புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு பலன் அமையும். நேரடியாக போய் நம்ம பெருமாள்கிட்ட போய் பிரார்த்திச்ச உடனே நாம் பெருமாள் நமக்கு அந்த புண்ணியத்தையோ பாபத்தையோ நீக்க மாட்டார். ஆனால் நாம் பிராட்டியை போய் சேவித்தால் அந்த புண்ணியமும் கண்ணப்படாது, அந்த பாபமும் கண்ணப்படாது. ஏன், பிராட்டி நம்மளை நேரடியாகவே ரட்சிப்பான், எதையுமே விட்டுவான். இப்படித்தானே வராக புராணத்தில் இதுதான் நடந்தது. பெருமாள் வராக பெருமாள் சாட்சாத்தா பூமியை உத்தரணம் பண்ணிட்டு வர, பூமியை உத்தரணம் பண்ணிட்டு வரும்பொழுது ஓன் அழறா பூமி, நான் தான் உன்னை காப்பாற்றின்னு வந்துட்டேமா, அப்புறம் ஏன் அழறேன்னு கேட்குறாரு பூமி. பூமாதேவி பார்த்து பெருமாள், உடனே பூமாதேவி நமக்காக பேசுகிறாங்க, நான் உன்னுடைய பாரியா, அகம் தவ பாரியா சிஷ்யாச்ச, நான் உன்னுடைய பாரியா உன்னுடைய சிஷ்யே, அதனால நீ என்னை காப்பாற்றிட்டேன்,
நான் சர்வவித சாஸ்திரங்களும் சர்வவித சூக்ஷ்மமான விஷயங்களும் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஆகையினால உன்னை நான் சுலபமாக வந்து அடைஞ்சுட்டேன். லோகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கா, அவளால் சாஸ்திரம் அத்தியனம் பண்ண முடியல, வேதாத்தியனம் பண்ண முடியல, பிரபந்த ஆழ்வாருடைய திவ்யசூக்திகளை சேவிக்க முடியல, நித்தியம் கோவிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கிறதே கஷ்டமாக இருக்கு இந்த காலகட்டத்தில். அப்போ அவ உன்னை வந்து அடையிற மாதிரி லகுவான உபாயங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லேன் அப்படின்னு அவ கேட்ட உடனே அடுத்த க்ஷணம் பெருமாள் சொல்கிறாள், ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தேன்னு ஆரம்பிச்சு அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தையும் முடினார். அகம் ஸ்மராமி மத்பக்தம், நான் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம், மூணு விஷயம் பண்ணால் போகிறோம் ஜனங்கள்லாம். என்ன விஷயம் பண்ணோம்? பகவன் நாம சங்கீர்த்தனம், பகவதா அர்ச்சனம், பகவதி ஆத்ம சேவனம். இது மூணு பண்ணால் போகிறோம். முதல்ல பகவன் நாம சங்கீர்த்தனம், பெருமாளுடைய நாம சங்கீர்த்தனத்தை பிரதி தினம் சொல்கிறது. பகவதா அர்ச்சனம், ஏதாவது ஒரு துளசி செடியிலேருந்து சின்ன நுனியை கிள்ளி போட்டு அர்ச்சனை பண்ணுறது. ஓம் நமோ நாராயணாய, எதுவும் தெரிய வேண்டாம் நமக்கு, இது ஒன்று சொல்லி அஷ்டாட்சரத்தினால அர்ச்சனை பண்ணாலே போகிறோம். நமக்கு 108 அஷ்டாட்சரம், அதாவது அஷ்டோத்திரமும் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு ஒன்று சேர்த்தால் போகிற வேறு எதுவும் வேண்டாம். பகவதி ஆத்ம சேவனம், இது எங்கே பண்ணணும்? என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாமே உங்ககிட்ட தான் அப்படின்னு நம்முடைய பரத்தை பூர்த்தியாக சமர்ப்பிக்கணும். ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் அது அவனாலேயே நடந்தது, ஒரு துக்கமான விஷயம் நடந்தாலும் அதுவும் அவனால் தான் நடந்தது. அதனால தான் இன்றைக்கும் சந்தியாவந்தனாதிகள் பண்ணும்போது என்ன சொல்கிறோம்? சாத்விக தியாகம் பண்ணிக்கிறோமா இல்லையா? ஸ்வயமேவ காரயதி, முடிஞ்ச உடனே என்ன சொல்கிறோம்? ஸ்வயமேவ காரித்தவான். என்ன அர்த்தம் இதுக்கு? இன்னைக்கு என்னால் 5 காயத்ரி தான் பண்ண முடியும், ஸ்வயமேவ காரயதி, ஸ்வயமேவ காரித்தவான். இன்னைக்கு என்னால் 108 காயத்ரி பண்ண முடியும், ஸ்வயமேவ காரயதி, ஸ்வயமேவ காரித்தவான். நமக்கு ஏதோ காரியம் வெளியில் போகிறோம் இல்லையா? ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகி போச்சு, ஏதோ ஒன்று பண்ண போகிறோம், ஏதோ ஒரு காரியத்துக்கு இல்லை, சீரியல் பார்க்கணும், ஆஃபீஸில் வந்தோடனே முதல்ல இப்படி. இன்றைக்கி அதெல்லாம் சகஜமாக போச்சு, முன்னெல்லாம் தப்பாக சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி சகஜமாக போச்சு. முன்னெல்லாம் என்ன சொன்னோம்? பெண்கள்லாம் சீரியல் பார்க்குறான்னு சொன்னோம், இப்போ எல்லா ஆண்களும் சீரியல் பார்க்குறாங்கன்னு சொன்னோம். அடியனால வாணி ராணி பார்க்காமல் இருக்க முடியல, எங்கே இருந்தாலும் 9:30 மணிக்கு ஆற்றுக்கு வந்துடுறேன், ஏன்னே தெரியல, ஏதோ ஈர்த்துருத்து சில விஷயங்கள் இல்லையா? அது என்னன்னு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியல. ஒரு நாள் பார்க்கலாம், எங்கேயோ ஹைதராபாத்தில் இருந்தால் கூட ஃபோன் பண்ணி கேட்குறேன் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, அப்படியாகி போயிட்டேன் நான் இல்லையா? ஏதோ இருத்துருத்து, வெறும் அவா பேர்லேயே தப்பு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் கொஞ்ச நாள் நாம தான் பண்ணுறோம் இருத்துருத்து நம்முடைய சில விஷயங்கள். அப்படி இது என்னால் ஆனது இல்லை, பகவதி ஆத்ம சேவனம், இது எல்லாமே உன்னால் ஆனது தான் அப்படின்னு நம்மளுடைய பரத்தை சமர்ப்பிக்கணும். அது இது மூணு விஷயத்தை பண்ணணும்னு பெருமாள் சொல்கிறேன். இதில் ஒன்றும் கஷ்டம் இல்லையே, அதனால் இந்த விஷயத்தை நாம் பண்ணுறோம், தாராளமாக பண்ணுறோம்னு சொல்லிட்டான். இதை பண்ணுறதுக்கு பிரசக்தி ஏற்படலை வராக காலத்துக்கு அப்புறம், நரசிம்ம அவதாரத்திலையோ வாமனாவதாரத்திலையோ இல்லை பரசுராம அவதாரம் பலராம அவதாரம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் பர்யந்தம் இது பண்ணுறதுக்கான ஒரு ஒரு சந்தர்ப்பம் அமையவே இல்லை எந்த ஜனங்களுக்கும். ஏன்? அவள் கூட இப்போ இருந்தால், பெருமாள் இருந்தால், பிராட்டி இருந்தால், அதனால் இதை பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் அமையவே இல்லை. அவள் நித்தியம் பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருந்தாள். ஆனால் கலியுகத்தில் இந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு, தர்மம் எங்கேயோ கீழே போயிடுச்சு. அப்போ இதை நீ தூக்கி நிறுத்தணுமா இல்லையா? பெருமாள் மறுபடியும் வர முடியாது, அதனால் தெய்வம் மனுஷ ரூபேன, அதனால் ஆண்டாள் அவதாரம் பண்ணுறான். பிராட்டி நமக்காகவே மறுபடியும் வந்து அவதாரம் பண்ணுறான், இதுதான் பிராட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம். மறுபடியும் வந்து அவதாரம் பண்ணி திருப்பாவைன்ற 30 கொடுத்து நமக்காக பகவன் நாம சங்கீர்த்தனம், முதல் 10 பாட்டிலையும் பகவதி ஆத்ம பகவதா அர்ச்சனம், நாற்ற துழாய்முடி நாராயணன் அப்படின்னு அடுத்த 10 பாட்டினால பகவதா அர்ச்சனத்தையும், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரேன்னு சொல்லி பகவதா ஆத்ம சேவனமும் நமக்காக, ஆத்ம சமர்ப்பணத்தையும் நமக்காக காமிச்சு கொடுத்து போயினான். ஒரு அம்மா, இது அப்பா, இது தாத்தா, இது பாட்டி அப்படின்னு காமிச்சு கொடுக்கவே தான் அந்த சிசுவுக்கு தெரிஞ்சிருக்கு இதுதான் அப்பான்னு இல்லையா? அவள் வேற யாரையோ காமிச்சாள்னா அந்த குழந்தை நம்மளை அப்பான்னு ஏற்றுக்க போகிறது இல்லை. அதே மாதிரி இப்படித்தான் தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு பிராட்டி நமக்காக ஆண்டாளா அவதரிச்சு பண்ணி காட்டுறா. பெருமாள் அவதாரம் பண்ணி ராமாவதாரத்தில் பண்ணி காண்பித்தான். கலியுகத்தில் பிராட்டியே நமக்காக இறங்கி வந்து அவதாரம் பண்ணி காட்டுறான். எதனால? பகவன் நாம சங்கீர்த்தனத்தை இப்படி பண்ணுங்கோ, கலவு சங்கீர்த்த கேசவம், சங்கே சக்தி கலவு யுகெல்லாம் இருக்குது,
அதனால நீங்க இப்படி பண்ணுங்கோ, எங்க பார்த்தாலும் ராமா ராமான்ற நாமஸ்மரணத்தோடு இருங்கோ, இப்படி பண்ணாதான் முடியும் அப்படின்னு. பகவதா அர்ச்சனம், அர்ச்சனை எல்லாம் பண்ணாதான் நாம மேலே போக முடியும். ஆத்ம சமர்ப்பணம் பிரபத்தின்னு ஒன்று இருக்கு. மற்ற சந்தர்ப்பங்களில் பிரபத்தி பண்ணிட்டா பெருமாள் கூடவே இருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை. நன்னா யோசிச்சு பாருங்கோ, இன்னைக்கு பிரபத்தி பண்ணிக்கிறோம் நாம போய் ஒரு ஆச்சாரியன் கிட்ட பரசமர்ப்பணம்னு பண்ணிக்கிறோம், எத்தனை பேர் அதை பிரகாரம் நடக்கிறோம்? நன்னா யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயமா இல்லையா? பிரபத்தி சரணாகத்தின்னு ஒரு தர்மம், சரணாகத்தின்றது அற்புதமான தர்மம். ராமன் வாழ்ந்து காட்டினான் அதுக்கேற்ற போலயே, அவன் கூடவே பிராட்டியும் வாழ்ந்து காட்டினா அதுக்கேற்ற மாதிரி தான். அப்படி இருக்கிறப்போ நாம சரணாகதி பண்ணிக்கிறோம், எத்தனை பேர் அந்த சரணாகதி பிரகாரம் ஆண்டு விட்டுச்சிருந்து வாழணும்? என்ன பண்ணணும் சரணாகத்தின்னா? ஆக்கிஞ்சன்யமும் அனன்ய கட்டித்துவமும் இருக்கணும் சரணாகத்தின்னா. ஆக்கிஞ்சன்யம், எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு வேற எதுவுமே பண்ண தெரியாது, நான் சாஸ்திரம் வாசிக்கல, நான் அத்தியனம் பண்ணல, எனக்கு யாக யஜ்ஞாதிகள் பண்ண தெரியாது, எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் பண்ண தெரியும், எது? ராமா ராமா ராமான் ராமஸ்மரணம் மட்டும் பண்ண தெரியும், நாம சங்கீர்த்தனை என்னால் பண்ண தெரியும், ஒரு இடத்துலயே உட்கார்ந்துருக்கேன், எனக்கு அடுத்த இடத்துல போகிறது கூட சக்தி இல்லை. இதை தானே பெருமாள் அன்னைக்கு சொன்னார், அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தின்னு. என்ன சமயத்தில்? நாமனுடைய மரண காலத்தில் இருக்கிறப்போ நமக்கு அந்திம ஸ்மிருதி இருக்காது. ஆழ்வார் சொன்னாரோ இல்லையோ, எல்லாரும் சொத்து எங்கே வச்சிருக்கே, சொத்து எங்கே வச்சிருக்கேன்னு கேட்பாளாம். பெரியாழ்வாருடைய வார்த்தை, சொத்து எங்கே வச்சிருக்கே, சொத்து எங்கே வச்சிருக்கேன்னு சுற்றி நின்று கேட்பாளாம். சொத்து நம்ம தலானிக்கு அடியிலேயே தான் இருக்குமா? அந்த பத்திரங்கள்லாம் நமக்கும் கொடுக்கணும்னு தான் ஆசையா? ஆனால் எதிர நிற்கிறவாளோ யாருன்னு தெரியாதான், தலானிக்கு அடியில் வச்சிருக்க பத்திரமும் நமக்கு ஞாபகம் வராது. இதுதான் நம்ம அந்திம சமயத்தில் இருக்கக்கூடிய ஸ்மிருதி. எல்லாமே இழந்து தான் போய் படுத்துட்டு இருப்போம் நாம். அந்த சமயத்தில் வந்து நம்ம எல்லாரும் குடு குடு குடுன்னுவோம். அப்போ அந்த சமயத்தில் நாம எங்கே பெருமாள் சேவிக்கிறது? அப்போ என்ன சொன்னார் பகவான் வராக புராணத்தில், அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதி. அந்த சமயத்தில் கூட நான் அவனை ஞாபகம் வச்சுட்டு அவனை மேல் நோக்கி அழைச்சிட்டு வருவேன். ஏன் உபனிஷத் சொல்லிட்டு, ஏஷ ஏவ சாது கர்ம காரயத்தி தம் எமேபியோ லோகேபியோ உண்ணி நீசதி. அடியன் வந்து சம்ஸ்கிருத வாத்தியார், அதுவும் வேதாந்த வாத்தியாரன் அப்படின்னால வெறும் சம்ஸ்கிருதம் தான் நிறைய வாயில வரும். பெரியவாளுக்கு கஷ்டப்பட வேண்டாம், சொல்கிற ஒரு ஒரு பதத்துக்கும் தமிழில் அர்த்தம் சொல்லிட்டு தான் நான் மேலே போவேன். அடியன் நல்ல உபன்யாசகரோ இல்லையோ தெரியாது, அடியன் நல்லா பாடம் நடத்துவேன், அதனால் இதில் ஒன்றும் பெரியவாளுக்கு தெரியவா அதில் தப்புவாக நினச்சிக்க வேண்டாம், வெறுமை ஏதோ உட்காந்துட்டு வெறும் ஸ்லோகமாகவே சொல்லிட்டு இருக்கான்னு நினச்சிக்க வேண்டாம். உபனிஷத் சொல்கிறது, ஏஷேவ சாது கர்ம காரயத்தி தம் எமேபியோ லோகேபியோ உன்னிஷன். எவன் ஒருவன் இந்த உலகத்தில் நல்ல காரியத்தையே பண்ணிட்டு இருக்கானோ அவனை பெருமாள் மேலே மேலே அழைச்சிட்டு போவானா? ஏசையேவ அசாது கர்ம காரியத்தை தம் அதோ நினீசதி. எவன் ஒருவன் கெட்ட காரியத்தை பண்ணுறானோ அவனை மேலும் மேலும் கீழே தள்ளுறான். இப்போ நல்லா பாருங்க, லோகத்தில் வசிஷ்டாதி பிரபுத்திகள்லாம் எடுத்துக்கோ, விஸ்வாமித்ராதிகள்லாம் எடுத்துக்கோ, நல்ல காரியத்தையே பண்ணான். தசரதன் நல்ல காரியத்தை பண்ணான், வசுதேவர் நல்ல காரியத்தை பண்ணார், அதனால பெருமாளே சாட்சாதா அவளுக்கு பிள்ளையா வந்து அவதரிச்சான். வசிஷ்டாதிகளுக்கு இன்னிபரியும் சுபிக்ஷமே ஏற்பட்டது. எதனால? அவள் நல்ல காரியத்தை பண்ணபடினால பெருமாள் அவளை மேலே மேலே அழைச்சிட்டு போனான். மகாபலி நல்லவனா இருந்தாலும் கெட்ட காரியத்தை பண்ணான். என்ன காரியம்? பாகவத அபசாரப்பட்டான். பாகவத அபசாரப்பட்டபடினால அவனை மேலும் மேலும் கீழ் அழுத்தி பாதாள லோகத்துக்கு இன்னிபரியும் ஒரு ராஜாவா வச்சிருக்கார் அவன். அவனை அவனால் கொல்ல முடியும். ஏன் கொல்லலை அப்படின்னா, பிரகலாதன் வாங்கின வரம் அப்படி. அதனால் அவன் விஷ்ணு பக்தனாக அவதரிச்சுட்டான், விஷ்ணு பக்தனாக பிறந்துட்டான், அதனால் அவனை சும்மா விட்டு வச்சார் அவனை. இல்லைன்னா இரண்யகசிபுக்கு ஏற்பட்ட கதி மகாபலிக்கும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் பிரகலாதனுக்கு கொடுத்த ஒரு வரத்தை காப்பாற்றுறதுக்காக அதனால் அவனை பாதாள லோகத்துக்கு ராஜாவே வச்சான். இப்படி பெருமாள் சுதர்ம ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக சகல விதத்திலையும் ரட்சிப்பான், கர்ம பாபத்துக்கு அனுகுணமாக, புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமாக. ஆனால் பிராட்டி அப்படி கிடையாது, எல்லாரையும் ரட்சிப்பார். எந்த சாதாரண ஜந்துக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய ராஜா பர்யந்தம் எல்லாரையும் ரட்சிக்கிறது தான் அவருடைய வேலை. அவள் புருஷகார பூத்தையா இருக்கலாம். புருஷகார பூத்தைன்னா என்னது? பெருமாளுக்கு சொல்லி கொடுக்கறது. எது? இவனை இப்படி சிருஷ்டிங்கோ,
அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. இதுக்கப்புறம் விதினு ஒன்று இருக்கு. ஆனாலும் விதிக்கு முன்னாடி பிராட்டி கடைசி பர்யந்தம் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான். இதுதான் சாஸ்திரம். சாஸ்திரம் சொல்றது இப்படிதான். எப்படின்னா ஒரு ராணி, ஒரு பேரழகு படைத்தவள், அந்த அளவுக்கு அழகானவள் லோகத்தில் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு அழகானவள் யாருமே லோகத்தில் இல்லைன்றப்போ பெருமாளும் பிராட்டியும் வானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ பிராட்டி கேட்கிறாளா, இவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன் யாருன்னு சொல்லு அப்படின்னு. உடனே பெருமாள் சொல்றாளா, லோகத்தில் பிச்சை எடுத்துட்டு இருக்க ஒரு பிச்சைக்காரனை காண்பிச்சு இவன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு. உடனே பிராட்டி சொன்னான், இது என்ன ஒரு கொடுமை, எப்பேற்பட்ட அழகோடு இருக்காவோ அவனை போய் வீடு வீடாக பிச்சை எடுத்துட்டு இருக்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அவளை, இது நியாயமான? பெருமாள் சொல்றாளா, நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா, இது கர்ம அதீனம்மா, இது அவாவது பண்ண வினை பிரகாரம் தான் அவாவா பலனை அடைவா, நான் ஒன்றும் பண்ணணும். அது எப்படி நீ ஒன்றும் பண்ண முடியாது? பண்ணித்தான் ஆகணும். நீ பண்ண முடியாதுன்னு கிடையாது, நீ பண்ற இல்லை நான் பண்றேன் அப்படின்ற பிராட்டி. சரி, உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் பண்ணு, ஆனால் விதிதான் ஜெயிக்கும், அதுதான் சாஸ்திரம், அதுதான் வேதம். அது எப்படி நடக்கும்னா, சரி ராஜா தன் பொண்ணு கல்யாணம் பண்றதுக்காக மாப்பிள்ளையை பார்க்கறாரு. இப்படியோ மாப்பிள்ளையை பார்க்கிறார். அழகழகான சக்கரவர்த்திகள்லாம் பார்த்து எல்லா சக்கரவர்த்திகளும் அங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான்னா, அந்த ராஜாவுடைய அரண்மனை வாசலில் ஏதோ இலையிலேருந்து விழக்கூடிய அந்த எச்சில் பதார்த்தங்களை சாப்பிட்றதுக்காக அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன ஆறுது, இவர் என்ன பண்ணுறா, இங்கே இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் அள்ளிண்டு போய் கொட்டணுன்றப்போ தூரம் கொண்டு போய் கொட்டுறான். அங்கே இருக்க சேட்டி மார்கள்லாம் இவன் எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் கொட்டுறதுக்காக என்ன பண்ணுறான், அப்படி இவன் சாப்பிட்டுட்டு அங்கே பக்கத்தில் தூங்கிட்டான். பக்கத்தில் தூங்கின உடனே இவன் என்ன பண்ணுறான், அங்கே இங்கே இதை பார்க்காமல் இவன் மேலேயே இலையெல்லாம் வந்து நிறைய உண்டுருது. உடனே இலையோடு இலையாக சேர்த்து இவனையும் கொண்டு போய் தூரம் கொட்டிட்டான். தூரம் கொட்டினால் இவன் அங்கேருந்து பார்க்குறான், எங்கேயோ ஒரு வனம், ஒரு வனாந்தரத்தில் இவனை கொண்டு போய் கொட்டிட்டான். வனாந்தரத்தில் இவனை கொட்ட உடனே இவன் பார்க்குறான், நான் எப்படி ஊருக்குள்ளே போவேன், பெருமாளே என்னை காப்பாற்ற மாட்டியானி, நான் இப்படி ஊருக்குள்ளே போயிட்டேனே அப்படின்னா. உடனே பெருமாள் என்ன பண்ணுறாரான், தன்னுடைய வாகனமாக இருக்கக்கூடிய கருடனை கூப்பிட்டு போய் அவனை காப்பாற்றி அந்த அரண்மனையில் உட்கார வைக்கணும். உடனே அந்த அரண்மனையில் உட்கார வையின்னு உடனே இவர் என்ன பண்ணாரா, நேராக கொண்டு போய் வாசலில் உட்கார வச்சானா. வாசல்லையே இவ்வளவு பதார்த்தங்கள் விழுந்து வாசலில் இருக்கவே தான் என்னை தூக்கி போட்டா, நான் ஒன்று பண்ணுறேன் உள்ளே போயிடுறேன்ட்டு உள்ளே போயிட்டான். அரண்மனை உள்ளே நேராக உள்ளே போய் என்ன பண்ணானா, யார் கண்ணிலையாவது பற்ற போகிறனேன்னு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு கூடை உள்ளே உட்காந்தான். ஒரு கூடை உள்ளே உட்கார்ந்த உடனே இங்கே இருக்க பக்ஷணங்கள்லாம் மஞ்சள் துணியால் போத்தின்னு வந்தானா, இந்த கூடையும் மஞ்சள் துணியால் போத்திட்டான். உடனே என்ன ஆச்சான், இந்த கூடை அழகான கூடையில் மஞ்சள் துணியில் உட்கார வச்சுட்டான். அந்த மகாராணி இருக்காளே அவளையும் என்ன பண்ணானா, அங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒரு அந்த ராஜாவுக்கு வேண்டாதவன் அவளை என்ன பண்ணிட்டானா, நேராக கொண்டு போய் அந்த கூடையில் உட்கார வச்சான். இது ராஜா சுயம்பரம் நடக்கிறப்போ ராணி யார் முகத்தில் முழிக்கிறாளோ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இருக்கிறப்போ அவன் கொண்டு போய் முதல்ல கூடையில் உட்கார வச்சுட்டான். இவன் தான் முதல்ல போய் நிற்க போகிறான், அந்த கூடையை தாழ்ந்த உடனே அவனை பார்க்க போகிறான், அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு அவனுடைய எண்ணம். பெருமாள் என்ன பண்ணார், நேராக கருட பகவான் அனுப்பி அந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய கூடையை கொண்டு போய் தள்ளி ஏழு கடல் ஏழு மலை தாண்டி கொண்டு போய் வச்சிருந்தேன். இவர் என்ன பண்ணா, நேராக கொண்டு போய் நேராக அந்த ராணியை கொண்டு போய் முதல்ல வச்சுட்டாங்க. அங்கே எல்லாம் நிறைய மஞ்சள் கலர் கூட இருந்தது, அதனால் கூட இன்னொன்னுத்தையும் சேர்த்து ரெண்டு கூடையை கொண்டு போய் வச்சுட்டாங்க. சாஸ்திர பிரகாரம் என்னது, ராணி யாரை முதல் முதல் பார்க்கிறாளோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நேராக கொண்டு போய் இந்த கூடையை எங்கேயோ கொண்டு போய் வச்சார், அந்த கூடையும் பக்கத்தில் வச்சார். ராணி திறந்தா பிச்சைக்காரனும் திறந்தான். ராணி திறந்தா அடுத்த க்ஷணம் பிச்சைக்காரனை பார்த்தா நேரடியாக பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ராணி ஆளாயிட்டான் இல்லையா. இது விதி. இதை நினைச்ச உடனே சிரிக்கிறாராம் பெருமாள். சிரித்த உடனே அவர் சொல்றாளாம், இது நடக்காத அளவுக்கு நான் தடுப்பேன் அப்படின்றான் பிராட்டி. நடக்காத அளவுக்கு எப்படி தடுப்பேன், தடுக்க முடியாது. நான் ஸ்காந்த புராணத்தில் வருது, எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நான் இதை தடுப்பேன்னு சொன்ன உடனே பெருமாள் சொல்றாராம், உன்னால் தடுக்கவே முடியாது இந்த சுயம்பரத்தை, இந்த சுயம்பரத்தை தடுக்கவே முடியாதுன்றப்போ இவர் என்ன பண்றாராம், தன்னுடைய சுவேன ரூபேன ரட்சிதம், தன்னுடைய பராக்கிரமங்கள் எல்லாத்தையும் செலுத்தி அந்த பிச்சைக்காரனை சகல ஐஸ்வர்யங்களோடு இருக்கக்கூடிய பரம்பொருளாக மாற்றி இல்லையா, ராஜாவாக மாற்றி ராணி கல்யாணம் பண்ணி வைக்கிறான்.
இல்லையா, அவனுடைய எல்லையே சாதாரணமா பிச்சைக்காரனா இருக்கிறவனை கூட பிராட்டி தன்னுடைய சுயநரூப நட்சம், தன்னுடைய பலத்தை கொண்டு, தன்னுடைய பராக்கிரமத்தை கொண்டு, தன்னுடைய காரண்யத்தை கொண்டு அந்த சாதாரணமா இருக்கிறவனை கூட மேல எங்கேயோ கொண்டு போய் வைக்க முடியும். பிராட்டியுடைய ஒரு சக்தி அது, இப்பேற்பட்ட சக்தி படைத்தவள் பிராட்டியோடு. இது எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் ஏத்துக்கிற ஒரு விஷயம்தான். சகஸ்திரநாமத்தை ஆரம்பித்தவர் கூட பிராட்டியை சொல்லாமல் அவரால் ஆரம்பிக்க தெரியல. வியாச பகவானுக்கே பெருமாளுடைய 1000 நாமாக்களை சொல்லணும். 1000 நாமாக்களை சொல்லும்பொழுது முதலெடுத்தவனே பிராட்டியுடைய நாமத்தை சொல்லிட்டு தான் மேலே சொல்றார். விஸ்வம் விஷ்ணு, விஸ்வம், விஸ்வம்னா என்ன அர்த்தம், லோகம், லோகயதீதி லோகா, பெருமாளுக்கு லோகம் யாரு, பிராட்டி இல்லையா. பெருமாள் யாரை நம்பி இருக்கான், பிராட்டியை நம்பி தான் இருக்கான். அதுவும் ஆழ்வார் சாதிக்கிறார், பெருமாள் நீ உலகத்தை நடத்தும்போது அவள் உன்ன வழி நடத்துறாள் என்றார். அவள் எப்படி வழி நடத்துறாளோ அது பிரகாரம் நீ கேட்டுருக்கான். ஏன் நடாதுரம்மாள் சாச்சா, ஆகாரத்ரே சம்பன்னாம் அரவிந்த நிவாசினி அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரத வல்லபாம்னு சொன்னார் இல்லையா. பெருமாள் பிராட்டியை வகப்படுத்தினார். அவன் எப்படி வகைப்படுத்துறது, பெருமாளை சொன்ன மாதிரி சொல்ல முடியல இவரால். பெருமாளை எப்படி வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். பெருமாள் தர்மஜன் சொல்லலாம், பெருமாள் சர்வேஸ்வரன் சொல்லலாம், எப்படி வேணா விதவிதமா பெருமாளை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் பிராட்டின்னு வரும்பொழுது நாம வேதாந்தத்துல எப்படி சொல்லியிருக்கோம் அதன் பிரகாரம் தான் பார்க்க முடியும். சாதாரணமாக பிராட்டியை நம்மளால பார்க்க முடியாது. வேதம் என்ன சொல்லிட்டு போச்சோ அதன் பிரகாரம் பார்க்கும் இல்லையா. அப்படி இருக்கிறப்போ ஆகாரத்ரய சம்பன்னம், பெருமாளுக்கு ஒரே ஒரு ஆகாரம் தான். பெருமாள் என்ன பண்ணார், பக்தர்களை ரட்சிச்சார், பிரபன்னர்களை ரட்சிச்சார், இவ்வளவுதான் பண்ணார் பெருமாள். ஆனால் பிராட்டி என்ன பண்ணால், புருஷாக்கார பூத்தையோ, புருஷாக்கார பூத்தையாகவும் உபாயமாகவும் உபேயமாகவும் இப்படியெல்லாம் இருந்து ரட்சிக்கிறார். புருஷாக்கார பூத்தைன்னா பெருமாளுக்கு சொல்லி கொடுக்கறது. ஒரு பக்தன் வந்திருக்கான், அவனை பற்றி நல்ல விஷயமா சொல்லி குழந்தை வந்திருக்கான் பாருங்கோ, அவனுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறேன் இல்லையா. இதுதான் பண்ணணும். ஒரு அம்மா இதுதான் பண்ணுவா இல்லையா, அதனால் இதை பண்ணணும்னு சொல்கிறான். ஒரு அம்மா மட்டும்தான் பண்ணுவா இந்த விஷயத்தெல்லாம். நமாத்து பரம் தெய்வத்தம்னு சொல்லியிருக்காங்க. அதான் மாதாவை போல வேறு தெய்வம் இல்லவே இல்லை லோகத்தில். அதனால தான் இவன் சொல்கிறான், சீதாதேவி ராவணனை பார்த்து சொல்கிறான், ராவணன் சொல்கிறான் சீதாதேவியை பார்த்து, ஏதோ தர்மம் தர்மம்ன்றியே, உங்கள் ஆத்துக்கார் மட்டும்தான் தர்மத்தை அனுஷ்டிக்கிறாருன்னு சொல்கிறியே, உங்கள் ஆத்துக்கார் என்ன தர்மத்தை அனுஷ்டிச்சிட்டார், நான் தான் தர்மத்தை அனுஷ்டிக்கிறேன். என்ன தர்மம், எங்கள் ராட்சசாலுக்கு தர்மம் எது, பரஸ்திரீ கமனம், மற்றவாருடைய மனைவிகளை அபகரிக்கிறதுன்றது எங்கள் ராட்சசாலுக்கு உண்டான தர்மம். அந்த தர்மத்தில் தானே நானும் பண்ணேன், இதை போய் நான் என்னவோ பாபி மாதிரி பேசுறியே, என்னோட சேர்ந்துருவா. இன்னொன்று ஒன்று சொல்கிறான், வேணும்னா ஒன்று பண்ணுறேன், ஜனகனுக்கு மாதா மாதமாகவோ மொத்தமாகவோ இல்லை வருஷா வருஷமாகவோ ஏதோ ஒரு அமௌண்ட்டு செட்டில் பண்ணுறேன். அப்போ ஜனகன் சந்தோஷமாக இருப்பானோ இல்லையோ, இந்த தசரத குடும்பத்தை சேர்ந்தவாங்க எல்லாரையும் ஒழிச்சுடுறேன், உன் ஜனகன் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு போருமோ இல்லையோ அப்படின்னா, இப்படி சொல்லிட்டு என்னோட சேர்ந்துருன்றான். நான் ஒன்று சொல்கிறேன், ஆனால் என்னால் என்னோட சேராத மட்டும் நீ இருக்க முடியாதுன்னா. உடனே பிராட்டி பேசுகிறாளாம், வால்மீகி சொல்கிறார், திருணமந்திர ரத்தக்கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதிஹின், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புல்லை எடுத்து ரெண்டு பேருக்கு இடையில போட்டுட்டு பேசுகிறாளாம். ஏன்னா ஒரு பரபுருஷனோட நேரம் பேசக்கூடாது. 10 பேசாதவள் அன்னைக்கு ஒரு நாள் பேசுகிறாளாம். என்ன பேசுகிறா, திருணமந்திர ரத்தக்கிருத்வா, ஒரு புல்லை போட்டு பேசுகிற, நீ என்னமோ தர்மம் பண்ணுறேன் தர்மம் பண்ணுறேன்னு சொல்கிறியே, நீ பண்ணிட்டு இருக்க தர்மம் இந்த புல்லுக்கு சமம், நீ என்னமோ சொல்றியே, பரஸ்திரீ கவனம்தான் உன் தர்மம்னு சொல்லி, லோகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஸ்திரீகளையே அபகரித்தாலே பாவம், அதுவும் என்ன அபகரிச்சுன்னு வந்திருக்கியே, இது எவ்வளவு பாவம் தெரியுமா, நீ புல்லா போயிடுவேன். அதுக்காகத்தான் இந்த புல்லை நான் நடுவில் வச்சேன், திருணமந்திர ரத கிருத்வம். ஜனகனுக்கு மாசா மாசமாவோ 6 மொத்தமா செட்டில் பண்ணிவிடுறேன்னு சொன்னியே, மகாஜானியான ஜனகர் உன்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் புல்லாக நினைப்பார், அதனால தான் இந்த புல்லை நான் நடுவில் போட்டேன். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, அன்னைக்கு என்னுடைய நாத்தன் ஸ்தம்பத்திலேருந்து வெளில வந்தான், இன்னைக்கு என்னுடைய நாத்தன் புல்லுலேருந்து வெளில வந்துடுவான். ஜாக்கிரதை, புல் ஒன்றும் அவருக்கு புதுசு இல்லை, புல்லையே பிரம்மாஸ்திரமாக ஆக்கின சக்தி அவருக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த புல்லுலேருந்து அவர் வெளிவரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது, வெளியில் வந்துடுவார்.
ஏன் இவ்வளவு பேசணும் நல்லா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பேசணுமா ஆகும்? ஒருத்தன் தன்னை அபகரிச்சு பலாத்காரம் பண்ணிக்க வரான், இவ்வளவு வியாக்கியானம் சொல்லி திருத்தணுமா? இப்படிலாம் திருத்தி தான் அவனை திருத்தி பணிகொள்ளணுமா அப்படின்னான். மேல சொல்றா இகசந்தோ நவாசந்தா அப்படின்னு, இங்க யாருமே நல்லவர்களே இல்லையா? சதாம் நானு வர்த்தசே, நீ அவ பின்னாடி போகவே மாட்டியாங்க. அதுவும் எப்படி சொல்றானா, தேன மைத்ரி பவத்து எது ஜீவித்து மிச்சதி, அவனோட ஃப்ரெண்ட் ஆயிரு, ஸ்னேக பாவத்தை ஏற்படுத்திக்கோ, எது ஜீவித்து மிச்சதி, உனக்கு வாழணும்னு ஆசை இருந்தான். இவ்வளவு சொல்லியும் அவன் திருத்தல, அப்பவும் அவன் கோவப்படல. ஒரு மாசத்துக்கு முன்னாடி மேல நீ ஒத்துக்கலன்னா கண்டிப்பா உன்னை வந்து கொன்னு ரா காத்தால டிஃபன் ஆகிடுமோன்னு அந்த ராட்சசிகள்கிட்ட சொல்லிட்டு போறான். ஏகப்பட்ட ராட்சசிகள் என்னென்னவோ சொல்றான், எல்லாத்துக்கும் பொறுத்துள்ள பிராட்டி ஒன்னுத்த மட்டும் சகிச்சிக்கவே முடியலையா. ஏன் அப்படின்னால் ராவணனுக்கு பாரியையா இருக்கணும்னு சொல்றாளாம் இந்த ராட்சசிகள்லாம், அதை மட்டும் பொறுத்துக்க முடியாம தவிக்கிறான். இவ்வளவு பண்ணியும் கூட அவள் புருஷகார பூர்த்தியா இருந்துட்டு அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்? தன்னுடைய நாதன் ராமன் பக்கத்துல இல்லை. ஒருவேளை ராமன் பக்கத்துல இருந்திருந்தால்தான் அவளை பொசுக்கிட்டு இருப்போம் அந்த நிமிஷமே. ஆனால் ராமன் பக்கத்துல இல்லாதபடினால இவளால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏதாவது ராமாயண பூர்த்தியாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆகாரத்திரே சம்பன்னாம் அரவிந்த நிவாசினின் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரத வல்லபம், இந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சுட்டு நாம இன்னைக்கு பிராட்டி வைபவம் சொல்லலாம். ஆகாரத்திரே சம்பன்னாம்னு பார்த்தோம், இது நடராஜரம்மாருடைய ஒரு ஸ்லோகம். பிராட்டியை மூணு விதமா பிரிச்சு வச்சுட்டு அவர் அவருடைய ஸ்தோத்திரங்கள்லாம் பண்றார். நிறைய பேர் ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கா பிராட்டியை பத்தி. ஆளவந்தார் சதுஸ்லோகின்னு பண்ணார், பராசரவட்டர் ஸ்ரீகுண ரத்ன கோஷம்னு பண்ணியிருக்கார், வேதம் ஸ்ரீசூக்தம் நீலாசுக்தம் கோதாசுக்தம்லாம் பண்ணியிருக்கு, பூசுக்தம்லாம் பண்ணியிருக்கு. ஆழ்வார்களுடைய பஞ்சஸ்தவத்தில் ஒரு ஸ்ரீஸ்தவம்னே ஒன்று இருக்கு. ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் ஏகப்பட்ட பாசுரங்களில் பிராட்டியை பற்றி மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே மூணு விஷயங்கள் மூணு விஷயத்துக்குள்ளே அடக்கி வச்சார். ஒன்று புருஷகார பூதை, இன்னொன்று உபேயம், உபேயம்னா உபாயம், உபாயம்னா பலம்னு அர்த்தம், இன்னொன்று உபேயம், உபேயம்னா அடையும் வழின்னு அர்த்தம். இப்போ புருஷகார பூதை அப்படின்னால் நாம யாரு, நம்மளுடைய யோக்கியதை என்ன, நம்மளுடைய யோக்கியதைக்கு ஏத்தா போல பிராட்டி எப்படி நமக்கு ரட்சிக்கிறா, நம்ம எப்படி ரட்சிக்கிறா அப்படின்றது புருஷகார பூதை. இப்போ உபாயம், உபாயம்னா மோட்சம், மோட்சத்தை எப்படி நாம் அடையணும், அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு அவன் என்ன நம்மளுக்கு வழி பண்ணுறான், உபேயம் அடையும் மார்க்கம் என்ன, இது மூணுத்தையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூணுத்தையும் சரணாகதின்ற ஒரு தத்துவத்தை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். நன்னா பார்த்துக்குங்கோ, பிராட்டியுடைய ஒரு வைபவமே இப்படி தான் சொல்லப்படுறது. அதுவும் தேசிகன் சொல்லும்போது ஆரம்பத்திலே என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கின்னு சொல்லி இன்னமுத திருமகள் என்று இவளை முன்னிட்டுன்னு சொல்கிறார் இல்லையா. பெருமாளை சேவிக்கிறேன், யார் மூலமா சேவிக்கிறேன், என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கின்னு எல்லா ஆச்சாரியால் பேரும் சொல்லிட்டு கடைசியில் வரும்பொழுது இன்னமுத திருமகள் என்று இவளை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே, ஏன் வெறுமனே எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே சொல்லியிருக்கலாமே இல்லையே, சொல்ல முடியாது. ஏன்னால் இவள் புருஷகார பூதை, அதனால இன்னமுத திருமகள் என்று இவளை முன்னிட்டுன்னு சொன்னார். அவளை அடைந்து அவள் மூலமாக நான் பெருமாளை அடைகிறேன். இப்போ யாரா இருக்கட்டும் இப்படிதானே மங்களாசாசனம் பண்ண முடியும். சரி, தேசிகன் என்ன பண்ணார் தன்னுடைய ஸ்தோத்திர பாடத்தில், இப்போ மாதா தேவி துமசி பகவான் வாசுதேவ பிதாமேன்னு சொன்னார். மாதா தேவின்னு தான் சொன்னார் முதல்ல, வாசுதேவ பிதாமே என்னுடைய அம்மா நீன்னு தான் சொல்றார் இல்லையா. கல்யாணானாம் அவிகல நிதி காபி காருண்ய சீமா, காபி காருண்ய சீமா, எவள் இந்த காரண்யத்துக்கு எல்லையாக இருக்கிறாரோ அவள் கல்யாண குணங்களை பெற்றவள். இங்க பெருமாளே வரலையே, பெருமாள் எங்க இருக்கா, கருணாவான் ராமன் இல்லையா, காரண்யத்தோடு இருக்கக்கூடியவன் ராமன், அங்க அவனுக்கே வேலை இல்லை. நன்னா பார்த்துக்கோ, கருணாவான் கருணாமூர்த்தி ராமன்னு வால்மீகி ராமாயணம் பூர்த்தியா சொன்னார். ஆனா தேசிகன் சொல்லும்போது எப்படி சொல்லிட்டார், காபி காருண்ய சீமான்னு சொல்லிட்டார்.
சாட்சாத்து பிராட்டியின் இடத்துல தான் மொத்த காருண்யம் இருக்குன்னு சொன்னார். லக்ஷ்மி சகஸ்திரம்னு ஒரு கிரந்தம் இல்லையா, வெங்கடாத்வரின்னு ஒரு கவி பண்ணது. அந்த லக்ஷ்மி சகஸ்திரத்தில் சொல்றார், எம்பெருமானுக்கு துளி கூட கருணையே கிடையாது. ஏன் கருணையே கிடையாது, அப்புறம் எப்படி கருணையை வந்தது அவனுக்குன்னா, அவன் பிரதிதினம் உன்னை சேவிச்சுட்டே இருக்கிறான். உன்னை சேவிச்சுட்டே இருக்கிறப்போ ஜபா குசுமம் போலயாம், இந்த ஸ்பட்டிகமணி இருக்கு, செம்பருத்தி பூ இருக்கு, ஸ்பட்டிகமணி பக்கத்துல செம்பருத்தி பூவை வச்சால் எப்படி ஸ்பட்டிகமணி ரத்த வர்ணமா தெரியுமோ அதன்படி எம்பெருமான் உன்னை சேவிச்சுட்டே இருக்கான். ஆகையினால அவன் கருணாவான ஆயிட்டான், இல்லைன்னா அவன்கிட்ட கருணைன்றது துளி கூட கிடையவே கிடையாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஹே தயாதேவியே, உங்ககிட்ட இருக்கக்கூடிய தயாகுணம் எங்க போறது, பெருமாள்கிட்ட போயிருக்கு. எது அதிகமா போல, கொஞ்சோண்டு போயிருக்கு. ஏதோ போன கொஞ்சத்துக்கே அவனை லோகத்துல என்ன சொல்றாள், கருணாவான் அவன், அவனை போல கருணாவானே யாரும் இல்லைன்னு சொல்றான். அப்பேற்பட்டவாள் உங்ககிட்ட வந்தான்னா என்ன சொல்லுவா, அப்படி இருக்கு உன்னுடைய வர்ணனை மொத்தம் அப்படின்னு. இப்படியெல்லாம் சொல்லும்போது இன்னமுதல் திருமகள் என்று விளை முன்னிட்டு. இது புருஷாக்கார பூதை, புருஷக்கார பூதம் இது. ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார், ஜெகத்தை சிருஷ்டிக்கிறப்போ அவளுக்கு வழி தெரியல, எம்பெருமான் எப்படி சிருஷ்டிக்கிறதுன்னு தெரியல. எம்பெருமான் எப்படி சிருஷ்டிக்கப்பா, ரெண்டு மாட்டு வண்டி, ஒரு மாட்டு வண்டியை ரெண்டு மாடை ஒன்னா இழுத்துட்டு போனாத்தான் ஒழுங்கா போக முடியும். இந்த மாடு இப்படியும் இந்த மாடு இப்படியும் போச்சுன்னா எப்படி உலகம் நல்லா நடக்கும். அதே மாதிரி இந்த பெருமாள் இப்படி போகாம, இந்த தாயார் இப்படி போகாமல், பெருமாளும் தாயாரும் ஒன்னா சேர்ந்து இப்படி ஜெகத்தை இப்படி இழுத்துன்னு போறாங்க. அதுவும் எப்படின்னா, வைகுண்டேத்து பரேலோகே ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத் ஜெகத்பதியும், அந்த வைகுண்டத்துல உட்கார்ந்துண்டு இந்த உலகத்தை ரட்சிக்கிறாளா அவள்லாம். எப்படி ரட்சிக்கிறா, சாதாரணமா ரட்சிக்கல. அதுவும் எப்படி ரட்சிக்கிறா, சரணாகத்தின்ற தர்மத்துக்காகவே ரட்சிக்கிறான். ராமன் சொல்றான், சரணாகத்தின்ற தர்மம் தான் எனக்கு பெருசு, நன்னா பார்த்துக்கோ எந்த அளவுக்கு புருஷக்கார பூத்தேன்னு. சரி, விபீஷணனை ஏன் சரணாகத்தி என்னால் ஏற்றுட்டான் பெருமாள், ஏன் ராவணனை ஏற்றுக்க வேண்டித்தானே, ஏன் மற்றவாள் இந்திரஜித்தை ஏற்றுக்க வேண்டித்தானே, ஏன் விபீஷணனை மட்டும் ஏற்றுண்டான் அப்படின்னா, பிராட்டியினுடைய ஒரு கட்டாட்சம் விபீஷணன் மேலே பற்றுத்து. அதனால வானரர்கள்லாம் வானான்னு சொன்னால் கூட இவன் ஏற்றுண்டான். நன்னா பார்த்துக்கோ, இவன் பிராட்டியை பார்க்கல, விபீஷணன் 10 மாதம் பிராட்டியை பார்க்கவே இல்லை. இன்னொரு இடத்துல சொல்கிறார் பிராட்டி பற்றி சொல்லும்போது, பிராட்டி வைபவத்தில் பிராட்டிக்கு விபீஷணன் மேலே கோபமா, ஏன் அப்படின்னா, நான் போய் அங்கே 10 மாதம் இருந்துட்டுருக்கேன், ஒரு நாள் கூட அந்த விபீஷணன் என்னை வந்து பார்க்கல, என்னை வந்து பார்க்காமே உமா வந்து பார்த்துட்டான், இது எப்படி நடக்கும் இதுன்ற. விபீஷணன் மேலே எனக்கு கோபந்தான், அவனுக்கோசரம் நீர் வந்து தெற்க பார்த்து படுத்துட்டுருக்கிற ஸ்ரீரங்கத்தில் எழுந்து வடக்க பார்த்து படுத்துக்கோன்ற அப்படின்னு கேட்குறாளாம் பிராட்டி. ரங்கநாதனை பார்த்து பெரிய பிராட்டி கேட்குறான், அவன் ஒரு நாளாவது என்னை வந்து சேவிச்சானா, சேவிக்கணுமா வேண்டாமா, அந்த பக்கம் போகும்போது என்னை வந்து பார்க்கணுமா இல்லையா, ஒரு நாள் கூட அவன் வந்து பார்க்கவே இல்லை. அவனை நீ எப்படி ரட்சிச்சே, அவனுக்காக போய் தெற்கு திசை நோக்கி படுத்துட்டுருக்கேன்னா, அதுக்கு இதான் காரணம். எது காரணம் அப்படின்னா, அவன் மேலே போகிறான், உட்பாத்த கதாபாணிகி சதுர்பி சக ராட்சசைன்னு மேலே 4 ராட்சசாரோடு சேர்ந்து போகிறான். சேர்ந்து போகும்போது பிராட்டி அவனை பார்க்கிறாளாம் கீழேருந்து, யாரு வானத்துல 4 பேர் போறாளே. அப்போ திருச்சடைன்ற ராட்சசி சொல்றாளாம், அது போறது எங்க அப்பா ராம், உம்மை கொண்டு போய் ராமன் இடத்துல சேர்த்துருங்கோன்னு எங்க அப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்தார், ராவணன் கேட்கவே இல்லை. ராவணன் அவரை அடிச்சு துரத்திட்டாங்க, பெரியப்பா அவரை அடிச்சு துரத்திட்டார். ராமனே கதி, எனக்கு வேற வரி வழி இல்லை, நின்னருளால் மற்றொன்று கதி இல்லைன்னு அவனே துணைன்னு நான் போறேன் அப்படின்னு எங்க அப்பா போயின்னு இருக்கார், ராமன் கிட்ட போயின்னு இருக்கார். உடனே பிராட்டி அவனை பார்க்கிறாளா, ஓ இப்படிப்பட்ட நல்லவாள்லாம் கூட இருக்காளா லோகத்துல இல்லையா, இகசந்தோ நவாசந்தா சதாம் 4 வருத்தசேன்னு ராமனை பார்த்து சொன்னான், இங்க நல்லவாளே இல்லையா, அப்படி இருந்தாலும் அவளை நீ பின்தொடர்ந்து போகலையே அப்படின்னு சொன்னான். பிராட்டி நினைக்கிறாளா அவனை பார்த்துட்டு, ஐயோ நாம தப்பு பண்ணிட்டோமே, இப்பேற்பட்ட நல்லவன்லாம் கூட இங்க இருக்கானே, அதனால அவன் நீடூடி வாழணும் லோகத்துல, அவனுக்கு தேவையானது எல்லாமே பூர்த்தி ஆகணும் இப்படின்னு அவன் கேட்காட்டால் கூட இவ வரங்களை அள்ளி அள்ளி கொடுத்துட்டாள். இவ அள்ளி அள்ளி கொடுத்துட்ட உடனே சரணாகதிக்கு லட்சணம் என்னது, ஆணுகூல்யசிய சங்கல்பா இல்லையா, 6 விஷயம் இருக்கு. ஆணுகூல்யசிய சங்கல்பா, எதை நம்ம ஏற்றுக்கிறோமோ அதன் அதனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறது.
பிராத்திகூல்யத்தை வர்ஜனம், எது நமக்கு வேண்டாமோ அந்த மாதிரி குப்பையான விஷயங்கள் எல்லாம் தள்ளிடுறது. ரக்ஷிஷ்யதி மகாவிஸ்வாசா, கண்டிப்பா பெருமாள் நம்மளை ரட்சிப்பான்ற ஒரு மகாவிஸ்வாசம். துவை ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி, துவைஜா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி இதி நிச்சித தீஹி ஸ்ரேயாமி நித்யம் நிருகரே வேகவதி தடாசிரயன் துவாம்னு லக்ஷ்மேந்திர சிம்மனை பத்தி தேசிகன் பண்ண ஸ்லோகம் இது, காமாசிகாஷ்டகத்துல இருக்கு. துவை ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி, நீயே என்ன ரட்சிக்கலனா வேற யார் என்ன ரட்சிப்பா? துவைஜா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி, நீ என்னை ரட்சிக்காமல் விட்டுட்டால் அப்பவும் எனக்கு வேற யாருடைய ஒத்தாசை வேண்டாம். ஏன்னா உன்னாலேயே ரட்சிக்க முடியாதப்போ வேற யாராலும் என்னை ரட்சிக்க முடியும். இந்த லோகத்தில் எனக்கு இந்த புத்தி தான் இருக்கு, இதுதான் மகாவிஸ்வாசம். இது நிச்சித தீகி ஸ்ரேயாமி நித்யம், இந்த புத்தி, இந்த புத்தி தீகினா புத்தின்னு அர்த்தம். இந்த புத்தி இருக்கு எப்போ? ஸ்ரேயாமி நித்யம், நித்தியமாகவே எனக்கு இதான் புத்தி இருந்திருக்கு. எங்க உட்கார்ந்துருக்கேன் நானே? நிருகரே வேகவதி திருஷாசிரியந்தம், ஏ மகா மகாவிஷ்ணுக்கோ, நரசிம்மர் கோலத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவே, வேகவதி தடாசிரயந்தோம், வேகவதியுடைய நதிக்கரையில் உட்கார்ந்துருக்க உன்னை நான் சேவிச்சிருக்கனே அப்படின்னு சொன்னான். இதான் ரக்ஷிஷ்யதி மகாவிஸ்வாசா. கார்பண்யம், என்னால் முடியவே முடியாதுன்ற கார்பண்யம். எப்படி எப்படிப்பட்ட கார்பண்யம்? பிதா தொம் மாதா தொம் தைத்த தனையாக தொம் பிரிய சுகத்து அப்படின்னு, அம்மாவும் நீதான் அப்பாவும் நீதான் இல்லையா, எனக்கு வேற வழியே கிடையாது, எனக்கு நான் வேற எங்கேயும் போக முடியாது, என்னால் நான் உங்ககிட்ட தான் வர முடியும். எங்கே போக முடியும்? நான் எங்கே போகிறது? உன்னை விட்டுட்டு நான் எங்கே போக முடியும்? நான் உங்ககிட்ட தான் வர முடியும் இல்லையா. அதுவும் அகிஞ்சனோ அனன் ஜெகதி சரண்யா தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே ஆன வந்தார் சொல்கிறார். நான் அகிஞ்சன்யன், என்னை என்னால் இந்த வாசப்படிய கூட தாண்ட முடியாது. அப்போ என்ன போய் யாக யஜ்யாதிகள் பண்ணு, சாஸ்திர வாசி, அத்தியனம் பண்ணு, ஆழ்வார்த்தி சுத்திகளை தெரிஞ்சுக்கோலாம் சொல்றியே, எப்படி நான் தெரிஞ்சுப்பேன்? அகிஞ்சனன் நான், அனந்தகதி எனக்கு வேற என்ன தெரியும்? நான் சொற்பாத மூலம் சரணம் பிரபத்தியே, எனக்கு வந்து உன்னுடைய திருவடி மட்டும்தான் தெரியும், உன் திருவடியை தவிர வேற எதுவுமே தெரியாதுன்ற, இதுதான் ரக்ஷிஷ்யதி மகாவிஸ்வாசம். கார்பண்யம், என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்றது கார்பண்யம். கோப்திருத்துவ வரணம் ததா, அவன் ரட்சிப்பான், நமக்கு இருக்கக்கூடிய எழுத்துன்ற காரியத்தை நிறைவேற்றுறது, இதெல்லாம் தான் சரணாகதி. இதெல்லாம் விபீஷணன் கிட்ட இருக்கா? பிராட்டி ஏற்படுத்தி கொடுத்துட்டாளா? நன்னா பாருங்கோ, பிராட்டி அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டான், அதனால ஆணுக்குள்ளியசை சங்கல்பம் இருக்கா? அவன் ராவணனை ஒழிச்சுட்டு போறான், ஸோ பிராத்திகூல்யசை வர்ஜனம் இருக்கா? ராமனை முன்ன பின்ன பார்த்ததில்லை, ராமன் யாருன்னு அவனுக்கு தெரியாது, இவன் யாருன்னு ராமனுக்கு தெரியாது, ஆனால் ராமன் காப்பாற்றுவான்னு வேகமா போறானா? உத் பபாதகதா பாணிஹி சதுர்பிஸ்தக ராட்சசைகின்னு வேகமா போறானா அவன்? அதான் ரட்சிஷ்யதி மகாவிஸ்வாசம். இந்த விஸ்வாசம் சுக்ரீவனுக்கு இல்லை. நன்னா உங்களுக்கே ராமாயண கதை தெரியும். இந்த விஸ்வாசம் சுக்ரீவனுக்கு இருந்ததா இல்லையே? துந்துபியை காலால எட்டி ஒதுக்க சொல்றான், ஏழு மரத்தையும் ஒரே அம்பால கீழே வீழ்த்த சொல்றான். இப்படி எல்லாம் கண்டி விஸ்வாசம் இருந்ததுன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான்? இந்த பரீட்சைலாம் ராமபிரானை பண்ணி பார்க்க சொல்ல மாட்டான். அவனுக்கு இந்த விசுவாசம் இல்லை, அதனால் அவன் சரணாகதி பண்ணிக்கல. ராமாயணத்தில் விபீஷண சரணாகதி ரொம்ப வசதி. ஏன் அப்படின்னா, எதையும் பார்க்காமல் வந்தான். எதனால? பிராட்டியினுடைய ஒரு அனுகிரகம் இருந்த அப்படின்னா. சுக்ரீவன் அவ்வளோ சீக்கிரம் ராமன் ஏற்றுக்கல. ஏன்? பிராட்டியினுடைய அனுகிரகம் இல்லாத அப்படின்னா. பிராட்டியினுடைய அனுகிரகம் அவனுக்கு இல்லை. அப்போ அவன் பிராட்டியுடைய ஆபரணங்களை கொண்டு வந்து காண்பிச்சான். ஒரு மார்க்கத்துக்கு ஒரு தியோதகமா இருந்தான். தியோதகம்னா என்ன சொல்றது? ஒரு காரணமா இருந்தான் சுக்ரீவன். அதானே தவிர பிராட்டியுடைய அனுகிரகம் பூர்த்தியா படலை. அப்படி சுக்ரீவன் சரணாகதின்றது கடைசியில பண்ணிக்கிறான். எப்போ? தனக்கு ராஜ்யம்லாம் வந்த பிறகு, 4 மாசம் கழிச்சு வான்னு சொல்லி 4 மாசம் கழிச்சும் வராமல் லக்ஷ்மணன் போய் கூப்பிட்டு கோபத்தோட கூட்ட பிறகு இவன் தாரையை அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் தாரை வந்து இவனை சாந்தப்படுத்தி, இவன் நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன்னு ஓடி வந்து காலில் விழறான். எப்போ? எங்க நம்மளை ராமர் வதம் பண்ணிடுவாரோன்ற அந்த பயத்தினால ஓடி வந்து வதம் பண்ண ஓடி வந்து காலில் விழறான். ஆனால் விபீஷணன் அப்படியா பண்ணான்? ராமன் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னால் எங்கே போகிறது? திரும்பி ராவணன் வந்தால் மொத்த ராட்சதாலும் அவனை அடித்தே கொண்டுடுவான். மேலே எங்கே போகிறது? இவனுக்கு வழியே தெரியாது. அதனால் ராமனே கதி அப்படின்னு போனால் பாருங்க,
அதுதான் ரட்சிச்ச தீதி மகாவிஸ்வாசம். ராமனே கதின்னு ஏன் போனான், பிராட்டி அவனை பார்த்துட்டான். பிராட்டியுடைய கடைக்கன் பார்வை அவன் மேல பற்றுத்து பட்டபடியினால ராமனால ரெஃப்யூஸ் பண்ண முடியல. அவன் சுக்ரீவன் சொல்றதை கேட்டிருக்கலாம், ஆனா வாலி சொல்றதை அங்கதன் சொல்றதை கேட்டிருக்கலாம், ஜாம்பவான் சொல்றதை கேட்டு ஏற்பட்டுதான். ஆனால் யார் சொன்னாலும் சரணாகதின்றது ரொம்ப முக்கியம். பகைவரே வந்து வாசல்ல நின்னாலும், அவன் எனக்கு துரோகமே பண்ணியிருந்தாலும், நான் சரணாகத்தின்னு அவனை கண்டிப்பா ஏத்துக்கத்தான் ஏத்துப்பேன். இந்த வார்த்தையெல்லாம் சுக்ரீவன் விஷயத்துல சொல்லலையே, இந்த விஷயத்தெல்லாம் மற்றவ விஷயத்துல சொல்லலையே, ஆனால் விபீஷன் விஷயத்துல மட்டும் ரொம்ப அழகான கதைகள்லாம் சொல்றாரு. எப்பேற்பட்ட கதைகள்லாம் சொல்றாரு ராமாயணத்துல. ஒரு ரெண்டு புறா, ஒரு ஆண் புறா ஒன்று, ஒரு பெண் புறா ஒன்று. ரெண்டு புறா ஒரு பெண் புறா இறக்க இட போறான். ஆண் புறா மரத்துல உட்காந்துருக்கான். ரொம்ப நேரம் ஆயும், பெண் புறா வரவே இல்லை. வராதபடினால ஆண் புறா எல்லா தேவதைகளையும் கூப்பிடுறது, என் புறா வரவே இல்லையே வரவே இல்லையே. சாயங்காலம் இருட்டு எடுத்தான். அந்த அங்கே ஒரு வேடன் வந்து குளிர்ல நடுங்கிட்டே இந்த மரத்தடியில் நிற்கிறான். அவன் என்ன சரணாகதி, அவன் அங்கே இருக்க எல்லா வனதேவதைகளையும் சரணாகதி பண்ணிக்கிறான். ஏ வனதேவதைகளே, எனக்கு வயசான அப்பா அம்மா இருக்கா. ஏ வனதேவதையே, எனக்கு மனைவி இருக்கா, குழந்தைகள்லாம் இருக்கா. எனக்கு இன்னைக்கு மிருகம் எதுவுமே கிடைக்கவே இல்லை, ஒரே குளிர் வாட்டுறது என்ன. நான் ஆற்றுக்கு எப்படி போவேன், எனக்கு எப்படி என் குழந்தைகளுக்கெல்லாம் நான் எப்படி பசி ஆற்றுவேன், எனக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னும் போது அவன் கையில் ஒரு கூண்டு இருக்கு. அந்த கூண்டு வந்து ஆடுறதான். அந்த கூண்டுக்குள்ளே ஒரு புறா இருக்கு, அது பெண் புறா. அந்த புறா வந்து இந்த ஆண் புறாவை பார்த்து ஏ பிரபோன்றதான், தம் மனைவி குரல் கேட்கறதேன்னு கீழே பார்க்கறதான். என்னம்மா நீ மாட்டின்ட்டியேன்னு கீழே வந்து சொல்கிறான். ஆமாம் நான் மாட்டின்ட்டேன், என்னுடைய கதை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், எனக்காக நீ ஒத்தாசை பண்ணணும். என்ன ஒத்தாசை பண்ணணும், இந்த வேடன் நம்ம மரத்துக்கு அடியில் வந்து நின்று வனதேவதைகளுக்கெல்லாம் சரணாகதி பண்ணிட்டான், நம்ம ஆத்துக்கு வந்துட்டான், அவனுக்கு வேண்டியதை நாம் கொடுக்கணும். ஆகையினால நீ என்ன பண்ணுற தெரியுமா, இவனுடைய குளிர் அடக்கணும், சுற்றி இருக்க சுள்ளியெல்லாம் வச்சு நெருப்பு மூட்டுன்னுதான். உடனே அந்த ஆண் பறவை நெருப்பு மூட்டுறதான். நெருப்பு மூட்டினவுடனே அந்த வேடன் குளிர் காயறான். மறுபடியும் பெண் புறா சொல்கிறதா, எனக்கு நீ இன்னொரு ஒரு ஒத்தாசை பண்ணணும், இன்னும் ஒத்தாசை பண்ணணும் சொல்லி காத்துட்ருக்கேன். நான் ஒருத்தந்தான் இருக்கேன், நான் ஒருத்தி தான் இருக்கு இவனை கிடச்சிருக்கேன். நீயும் வந்து நெருப்பில் விழுந்து பொசுங்கி போனேன்னா கண்டிப்பாக உன்னையும் எடுத்து போவான். அவன் குழந்தைகளுடைய பசியாவது நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆற்றலாமோ இல்லையோ அப்படின்னு ஆண் புறாவை பார்த்து பெண் புறாவை பேசிட்டான். உடனே அக்னியை மூணு முறை பிரதட்சணம் பண்ணி வந்து ஆண் புறா அக்னியில் விழுந்து தன்னுடைய உயிரை மாய்ச்சிருந்தான். ராமன் சொல்கிறார் இந்த கதையை, ஒரு வேடனுக்காக தன் ஆத்துக்கு வந்து நின்ற வேடனுக்காக புறாக்களே இப்படி பண்ணித்துன்னா நாம பண்ணாம இருக்க முடியுமா அப்படின்னு. இன்னொரு ஒரு அழகான விஷயம் ராமன் சொல்றார் இந்த இடத்துல, ஒரு கரடியுடைய ஒரு கதை. ராகவன் இவ்வளவு சொல்லி புரிய வைக்கிறான், ஏன் பிராட்டியுடைய ஒரு அனுகிரகம் விபீஷணனுக்கு இருக்குன்றபடி. நான் ஒரு மனுஷன், அந்த மனுஷனை புலி துரத்திட்டு ஓடுறது காட்டுல, அந்த புலி துரத்திட்டு ஓட ஓட அவன் மரத்து மேல போய் ஏறிக்கிறான். அவன் மரத்து மேலே போய் ஏறிண்ட உடனே மரத்தில் ஒரு கரடி தூங்கின்னு இருக்கு. இவன் ஏறி வந்ததை பார்த்து அந்த கரடி முழிச்சுட்டு இருக்கான். இவன் சொல்கிறான், எப்படியாவது என்னை காப்பாற்று, கீழே புலி இருக்கு, நான் உன்னை நம்பி வந்துவிட்டேன், என்னை நீ சாகடிச்சிடாதேன்றதான். உடனே அந்த கரடி சொல்கிறான், நான் உன்னை சாகடிக்க மாட்டேன், நீ சௌக்கியமாக இங்கே இருக்கிறதான். கீழே இருக்க புலி சொல்கிறான், கரடி அந்த மனுஷன் எனக்கு வேணும், ரொம்ப பசிக்கிறது, நீ அதை தள்ளி விட்டு நான் அவனை சாப்பிட்டு போயிடுறேன். இல்லை அவன் அடைக்கலம்னு வந்துட்டான் என்கிட்ட, அதனால் அவன் நான் தள்ளி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷனே நீ பயப்படாதே, நான் தூங்குறேன், உன்னை புலியால் ஒன்றும் பண்ண முடியாது, புலி மரம் ஏற முடியாதுன்னு சொல்லி தூங்குறான். அது தூங்கினவுடனே புலி மனுஷன்கிட்ட பேசுறான், ஏ மனுஷனே நான் இந்த கரடியை சாப்பிட்டு போயிடுறேன், ஒன்று பண்ணு, எனக்கு பசி, அதை தள்ளி விட்டு நீ பாட்டு சுபிக்ஷமாக ஆற்றுக்கு போயிடலான்னு சொல்லிட்டான். உடனே அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தான், நாமும் ஆற்றுக்கு போனோம், நம்ம குழந்தைகள் மனைவியெல்லாம் காத்துருக்கான், புலிக்கோ பசி, இந்த கரடியோ தூங்குறது, இந்த கரடியை தள்ளி விட்டுட்டா புலி கரடியை சாப்பிட்டு போயிடும், நாம் சௌக்கியமாக ஆற்றுக்கு போயிடலாமே, எதுக்கு இந்த கரடியை காப்பாற்றினோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரடியை தள்ளி விட்டான். மேல் கரையிலேருந்து கீழே வந்து கரடி பிடிச்சிட்டு அவனை ஒரு பார்வை பார்த்துட்டான். அவனை ஒரு பார்வை பார்த்த உடனே புலி பேசிட்டான், நான் அப்பயே சொன்னேன், நாமெல்லாம் மிருகங்கள், அவன் ஆயிரந்தா இருந்தாலும் மனுஷன், அவன் நம்ம ஜாதிக்கு அப்பாற்பட்டவன், அவனை போய் நம்பனியே, அவன் பாரு உன்னை தள்ளி விட்டுட்டான். அப்பவும் கரடி சொல்லித்தான், இப்பவும் அவன் நான் தள்ளி விட மாட்டேன்,
அவன் அடை எனக்கு துரோகமே பண்ணியாள், அவன் அடைக்கலம்னு வந்துட்டான். அதனால அடைக்கலம்னு வந்தவனை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு உரிமை எனக்கு இருக்கு, அதனால அவன் நான் காப்பாத்தியே தீருவேன். ராகவன் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு சொல்றார், பாபார்கானாம் வதார்கானாம் தான் சுபார்கானாம் பிளவங்கமான சுக்ரீவனை பார்த்து சொல்லிட்டு சொல்றார். இப்பேற்பட்ட கரடியே இப்படி பண்ணும் பொழுது நாமெல்லாம், நீ எல்லாம் வானர ஜந்து, நான்லாம் மனுஷன் சக்கரவர்த்தி, அப்படி இருக்கிறப்போ நமக்கு சாஸ்திர நியமங்கள்லாம் உண்டு, நாம பண்ண முடியாதா அப்படின்னா? ஏன் இவ்வளவு பேசுறான்? பிராட்டியுடைய ஒரு அனுகிரகம் விபீஷணன் கிட்ட இருக்கிறபடினால பேசுறான். ஏன் பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்தே இருக்கிறான்ற எண்ணம் அவனுக்கு இருக்கு. இதுதான் புருஷகார பூஜை. பிராட்டி சொன்ன உடனே பெருமாள் கேட்பான். அதனாலதான் தனிக்கோயில் நாச்சியாரை சேவிச்சுட்டு ஆறாமதன் சன்னதி இருக்கு, அங்க தனிக்கோயில் நாச்சியார் எழுதியிருக்கா. தனிக்கோயில் சேவிச்சுட்டு அப்புறம் அமுதனை சேவிக்க போறோம். ஆழ்வார் சொல்லிட்டு போயிருக்கார், என்னனே என் அமுதனை கண், என் அமுதனை கண்ட கண்கள் மற்றும் நின்னை காணாதேன்னு சொல்லி திருப்பான் ஆழ்வார் சொல்லிட்டு போயிருக்கிறான். ஆனால் என் அமுதினை கண்ட கண்கள்னா ஆழ்வார் திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு திருமுடி பர்யந்தம் சேவை பண்ணது எதுன்னா, கூடவே பக்ஷஸ்தலத்துல பிராட்டியும் சேர்த்துதானே, அவருக்கு விரோதம் இல்லையே. அகலகில்லேல் நிறையும் நின் அலர்மேல் மங்கை உரைமாறு பண்ணு சொன்ன வார்த்தை விரோதம் இல்லையே. அப்படி சேவிச்ச பிறகு பிராட்டி அவனை ரட்சிச்சே ஆகணும்னு சொன்ன பிறகு பெருமாள் ரட்சிக்கிறான். இதுதான் புருஷகார பூஜைன்றது. இது உபாயம், இது ஒரு பாட்டு. இன்னொரு ஒரு பகுதி என்னன்னு பார்த்தால், பிராட்டி உபாயமா இருக்கா. உபாயம்னா மோட்சம், பலம். பிராட்டி தான் பலனை கொடுக்கிறா நமக்கு. பெருமாள் கொடுக்கிறான்றது நாம் ஏற்றுண்ட ஒரு விஷயம். இது இப்படி கேட்டால் அப்படி சொல்லி ஆகணும், அப்படி கேட்டால் இப்படி சொல்லி ஆகணும். இதுக்கு பேர் மீமாம்சலை நகி நிந்தா நியாயம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நீங்கள் என்னை பெருமாளை பற்றி பேச கூட்டிருந்தீங்கன்னா இதே விஷயத்தெல்லாம் பெருமாள்கிட்ட சொல்லி ஆகணும். பிராட்டி கொடுக்கலனா கூட பெருமாள் நமக்காக கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன் கொடுத்த தலைப்பு பிராட்டி வைபவம், அதனால பிராட்டியை பற்றியே பேசணும். நீங்கள் கிருஷ்ண பகவானை பற்றி பேசினால் ராமனை பற்றி கம்மியாகவே தான் சொல்லுவோம். கிருஷ்ணனை பற்றி ராமனை பற்றி பேசினால் கிருஷ்ணன் திருடன், ஏழா கோயில் எடுத்துரைப்பானே, இங்கே போக கண்டீரன் நாச்சியாரே செத்து போயிட்டா, அதனால் அவன் பொய்யே பேசுகிறவன் சொல்லுவோம். ஆனால் கிருஷ்ணனை பற்றி பேச சொல்லிட்டு ராமனை தின்னா, ராமன் நன்னா ராமனை பற்றி யோசிச்சு பாருங்கோ. இவன் ராஜாவாக இருந்தான், யாருக்கு யார் இவன் ஸ்நேகபாவம் பண்ணான், யாருக்கிட்டலாம் ஸ்நேகபாவம் பண்ணான், குகன்கிட்ட ஸ்நேகபாவம் பண்ணான், சுக்ரீவன் கிட்ட ஸ்நேகபாவம் பண்ணான், விபீஷன் கிட்ட ஸ்நேகபாவம் பண்ணான். அவள்லாம் யாரு? இவன் சக்கரவர்த்தி, அவள்லாம் ராஜா. குகன்றவன் வேடுவ குலத்துக்கு தலைவன், சுக்ரீவன் வானர குலத்துக்கு தலைவன், விபீஷணன் அசுரகுலத்துக்கு தலைவன். ராமர் யாரோட ஸ்நேகபாவம் பண்ணார்? தலைவன் தலைவர்களோட ஸ்நேகபாவம் பண்ணான். எங்க கிருஷ்ணர் அப்படியா? கோபியர்களோட ஸ்நேகபாவம் பண்ணார். எவ்வளவு வசதியான விஷயம் இது இல்லையா? இல்லையா? எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இல்லையா பாரதியார். அப்படி எங்கிருந்தோ வந்தவன் இடைச்சாதியில வந்து ஸ்நேகபாவம் பண்ணானே, இதுதான் வஸ்தீனம். ஏத்தாருக்கு ஏத்தது போல மாத்தி நாம சொல்றதுன்றது ஒரு விதமான சாமர்த்தியம். அப்படி இதெல்லாம் பொய்ன்றது அர்த்தம் கிடையாது, எதுவுமே பொய் கிடையாது இல்லையா? கிருஷ்ணனை பத்தி பேசும்போது குகனோட சக்கியபாவம் பொய்ய ஆயிட போறது இல்லை இல்லையா? அதுவும் உண்மை. இது மீமாம்சா சாஸ்திரத்தை சொல்லியிருக்க விஷயம். இது இது பேர் நகி நிந்தா நியாயம். இதையும் நிந்த பண்ணல, அதையும் நிந்த பண்ணல, ஆனால் எது தேவையோ அதை ஏற்றி வச்சு பேசுறது. என்னடா இவன் உட்காந்துட்டு 1.5 மணி நேரமா, 1.5 மணி நேரமா ஆயிடுச்சு, 1.5 மணி நேரமா இவன் வந்து பிராட்டியை பத்தியே பேசுறானே அப்படின்னால் பெருமாள் இல்லவே இல்லையா? நாளை காலத்தாலேருந்து கோவிலுக்கு போய் சேவிக்கூடாதான்னு நினைக்கூடாது. ஆனால் பெருமாளை சேவிக்கும் பொழுது நமக்கு பிராட்டியினுடைய எண்ணம் வரணும். பிராட்டியினுடைய எண்ணம் வந்தால்தான் நமக்கு பலன் கிடைக்கும், இல்லைன்னா பலன் கிடைக்காது. எங்க வேணா பாருங்கோ, சைன திருக்கோலத்தில் இருந்தால் பிராட்டி பாத பூஜை பண்ணிகிட்டே இருக்கும். லக்ஷ்மி பிருத்து பூஜனைன்னு சொன்னார் புராணத்தில். பக்தி 9 விதம், சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகம் மரணம் பாத சேவனம்னா 9 விதம் சொல்லியிருக்காங்க. இந்த 9 விதமான பக்திக்கும் உதாரணமாக ஒவ்வொரு புருஷனை சொல்லியிருக்கான். அப்படி சொல்லும்பொழுது லக்ஷ்மியை பற்றி சொல்லும்போது லக்ஷ்மி பிருத்து பூஜனைனா பாத சேவை பண்ணியே இன்னி பர்யந்தம் பெருமாளுக்கு கூடவே இருக்காளாகும். எப்பேற்பட்ட வசத்தியான காரியம் அது. பெருமாளுடைய பாத சேவனம் பண்றதுன்றது எங்கேயாவது யாருக்காவது கிடைக்குமா? எந்த தேவர்களாவது பண்ணியிருக்காளா இன்னி பர்யந்தம்? எந்த ஆச்சாரியாலாவது பண்ணியிருக்காளா? எந்த ஆழ்வார்களாவது பண்ணியிருக்காளா பாத சேவனம்?
இல்லையா? திருவடியிலேருந்து நாம தரிசிக்கலாமோ தவிர நம்மளால சேவை பண்ண முடியுமா? பாத சேவை பண்ண, அதாவது பாதத்தை ஸ்பர்சிக்க முடியுமா? பெருமாளுடைய பாதத்தை, பெருமாளுடைய பாதத்துல போட்டுருக்க மெட்டிய ஸ்பர்சிச்சார். பாதத்தை ஸ்பர்சிக்கல, பெருமாளுடைய மெட்டிய ஸ்பர்சிச்சார். தன்னுடைய பல்லு அந்த மெட்டியில பட்டது. ஒரு ஆழ்வாருக்கு உடனே என்ன சொன்னார்? வாடினேன் வாடி வரும்பினேன் இடும்பையில் பிறந்துட்டார். பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து. ஏன் பெருமாளுடைய பாத ஸ்பர்சம் கூட படல, பெருமாளுடைய காலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆபரணம் பட்டது. ஆபரணம் பட்ட அடுத்த க்ஷணம் என்ன ஆச்சு அப்படின்னா நேரம் எங்கேயோ போயிட்டான். ஏன்? பிராட்டி பக்கத்துல இருந்து அனுகிரகம் பண்றான். பிராட்டி பக்கத்துல இருந்து அனுகிரகம் பண்ணுனே நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நானும் நாராயணாம் அயனம் நாராயணா அப்படின்ற சொல்லுல பிராட்டி இருக்கான். நாராயணாம் அயனம் நாராயணம் நாராயணா நாராயணா சேத்தனா சேத்தனங்கள் எல்லாத்துக்கும் வழிகாட்டியா இருக்கக்கூடியவன் பெருமாள். அந்த பெருமாளுக்கே வழிகாட்டியா இருக்கக்கூடியவன் பிராட்டி. அதனால்தான் ஆழ்வார் சொல்லும்போது ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்பேன் சொன்னான். திருவாய்மொழியில ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்பன். உலகம் உண்டாருது, எப்படி உண்டாருது? நீயும் பிராட்டியும் சேர்ந்து உண்டு பண்றீங்க. அது ஏதோ ஒண்ணு, அவள் அவன் சொல்லி அவன் கேட்டாளா இல்ல அவ சொல்லி அவன் கேட்டானா? நமக்கு வேண்டாம் விசாரம். யாரு முதல்ல இதுல அடுத்து ஒரு விசாரம் பண்ணுவோம். இப்படி எல்லாம் மதங்கள் இருக்கு, துர்மதங்கள் இன்னைக்கும் இருக்கு லோகத்துல. பிராட்டி ஒஸ்தியா பெருமாள் ஒஸ்தியான்னு பேசிட்டு சம்பிரதாயத்திலேயே மதங்கள் இருக்கு. ஆனால் அது நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய சித்தாந்த ராமானுஜ சித்தாந்த பிரகாரம் எது நமக்குனால் பெருமாளையும் பிராட்டியும் சேர்ந்ததுதான் உலகம். பெருமாள் இல்லாமல் பிராட்டி இல்லை, பெரு பிராட்டி இல்லாமல் பெருமாள் இல்லை, அம்மா இல்லாமல் அப்பா இல்லை, அப்பா இல்லாமல் அம்மா இல்லை. வெறும் சொல்லிக்கலாம், குழந்தைகள் சொல்லும் இல்லையா, அம்மா தான் வசத்தின்னு சொல்லும் அப்பா தான் வசத்தின்னு சொல்லும். என் பையன் கிட்ட கேட்டால் அம்மா தான் வசதின்னுவான், என் பொண்ணு கிட்ட கேட்டால் அப்பா தான் வசதின்னுவான். நான் ஆற்று கடையிலேருந்து ஏதாவது வாங்கி போய் கொடுத்தனா ரெண்டு பேரும் அப்பா தான் வசதின்னுவான் இல்லையா? இதெல்லாம் நடக்கிறது தான் வாழ்க்கையில். அப்படி பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்துதான் வழி நடத்தின புறம் இந்த உலகத்தை. அதுதான் ஆழ்வார் சொன்னார், ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப, கண்ட சதிர் கண்டொழிந்தேன். நான் சேவிச்சுட்டே இருக்கேன் பெருமானும் பிராட்டியும். யாரை சேவிச்சுருக்கேன்? உங்க ரெண்டு பேரையும் சேவிக்கிறேன். அவன் இல்லாம நீ இல்லை, நீ இல்லாம அவன் இல்லை. எல்லா அவதாரத்திலையும் பாருங்கோ பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்தே தான் வந்திருக்கான். பிரம்மச்சாரியா பெருமாள் வந்தா கூட அதுலேயும் பிராட்டி சேர்ந்தா வந்தான். அதுவும் அழகான விஷயங்கள் இருக்கு வாமன அவதாரத்தை பத்தி சொல்லும்போது. பெருமாளுக்கு ரொம்ப பிராட்டிக்கு ரொம்ப பயமா. பிராட்டி கேட்கிறாளா, நான் வாமன அவதாரம் எடுக்க போறேன், பிரம்மச்சாரி அவதாரம் தானா, நீ வரக்கூடாதுமானா? நான் ஏன் வரக்கூடாதுன்னா? நீ இங்கேயே இருமானா? எப்படிமா இங்கேயே இருக்க முடியும் நானுன்னு கேட்குறான். என்னால் தனிக்கோயில் நாச்சியாராகவும் இருக்க முடியாது. தனிக்கோயில் நாச்சியாரா இருந்தால் ராவணாதிகளை பார்த்து எனக்கு பயம். ராவணன் முதலானவர்கள் என்னை அபகரிச்சுட்டு போயிடுறான். லோகத்தில் இன்றைக்கும் நிறைய ராவணாள் இருக்கால் சன்னதியிலேருந்து அபகரிச்சுட்டு போயிடுறான் இல்லையா? சரி தனிக்கோயில் நாச்சியாரா வேண்டாமா, என் பக்கத்துலேயே உட்கார்ந்துக்குமாண்ணா. தனிக்கோயில் நாச்சியாரா வந்தால் மற்றவாளை பார்த்து பயம், பக்கத்தில் உட்கார்ந்தால் உன்னை பார்த்தே பயம் எனக்கு. ஏன் உன்னை பார்த்து பயம்? ஏதோ ஒரு யானை எங்கேயோ ஒரு இடத்துல ஆதி மூலமே அருள் பரமே பரமே கூப்பிட்ட உடனே அந்த ஆதி மூலம் அப்படின்ற சப்தத்துக்கு நான் மட்டுமே பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரம்மார்த்தா நான் சிவோர்த்தா. இந்த பிரம்மா அர்த்தம் இல்லை, சிவன் அர்த்தம் இல்லை, இந்திராதி தேவதைகள்லாம் அர்த்தம் இல்லை, நான் தான் பொருள், நான் தான் அர்த்தம்னு என்னை விட்டுட்டு ஓட்டியே, என்னை விட்டுட்டு நீ யானையை ரட்சிக்கிறதுக்கு போயிட்டே. அதனால பக்கத்தில் இருக்கும்போது உங்ககிட்ட பயம் தான். சரி அப்ப என்னமா பண்ணணும் அப்படின்னா, நான் உன் வக்ஷஸ்தலத்துல தான் இருப்பேன், உன்னை விட்டு நீங்க மாட்டேன். அகலகில்லே இறையும் நின் அலர்மேல் மங்கை உரைமாறன். அதனால்தான் பாஷ்யக்காரர் என்ன பண்ணார், சாட்சாத்தாகவே மங்கள ஸ்லோகம் பண்ணும்போது தன்னுடைய பாஷ்யத்துக்கு அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதி லீலே வினத விவித பூத பிராத ரக்ஷைக தீட்சே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபான்னு பண்ணார். என்ன பண்ணார், ஸ்ருதி சிரசி விதீப்தே இல்லையா ஸ்ரீனிவாசேன்னு சொன்னார். ஏ ஸ்ரீனிவாசன் சொல்லணும், இவர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுத போறார். வியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு ஆல்ரெடி ஆதிசங்கரர் வியாசம் எழுதி பாஷ்யம் எழுதிட்டு போயிருக்கார். இவர் புதுசாக கூட பாஷ்யம் எழுதலை. அந்த பாஷ்யத்தை கண்டிச்சு இந்த பாஷ்யம் எழுத போறார்.
அப்படி இருக்கிறப்போ அங்க இருந்து சுத்திசீலத்தை விதித்து பிரம்மணி ஸ்ரீனிவாசன் சொன்னோம், பிரம்மசப்தம் பிரம்மணி ராமேன்னு சொல்லியிருக்கான், பிரம்மணி நாராயணேன்னு சொல்லியிருக்கான். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அப்போ ஸ்ரீனிவாசன் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஸ்ரீனிவாசன் தான் லோகம். எங்க ஸ்ரீ பூர்த்தியா நிறைஞ்சிருக்காளோ, எந்த யார் இடத்துல ஸ்ரீ அதிகமாக வாசம் பண்றாளோ அவன் ஸ்ரீனிவாசன். அவன் இந்த கிரந்தத்தை ரட்சிக்கட்டும்னு சொன்னான். நல்லா பார்த்துக்கோ, பாஷ்யம் எழுத போறார். பாஷ்யம் எதுக்காக எழுத போறார்? ஒரு சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக எழுத போறார். ஏதோ எழுதலையே, மற்றவாள் என்ன எழுதிட்டு போனாலும் அதை கண்டிச்சு எழுத போறார். ஏதோ தானும் எழுதலன்னும் பொழுது அவர் யார வந்து மங்களம் பண்றார்? சாட்சாத் மகாலட்சுமியை மங்களம் பண்றார். பிரம்மணி ஸ்ரீனிவாசன் மகாலட்சுமி இடத்துல பிரார்த்திச்சுட்டு தான் மேல பிரார்த்திக்கிறார். மகாலட்சுமி இல்லாமல் நீங்க வேற எங்கேயாவது பாருங்க, ராமானுஜ சம்பிரதாய பிரகாரம் மகாலட்சுமி இல்லாமல் எங்கேயுமே நடக்காது. அப்படி இருக்கிறப்போ மகாலட்சுமியை பிரார்த்திச்சால்தான் உண்டு அப்படின்னு. அருவம் கோல திருமாமகளோடு உன்னை கூடாதுன்னு, கோல திருமாமகளோடு உன்னை கூடாது. கோல திருமாமகள்னா மகாலட்சுமி, அந்த மகா அப்பேற்பட்ட மகாலட்சுமியோட உன்னை சேர்க்காமல் யார் பார்க்கிறாளோ அவளெல்லாம் அத்தியந்த பாபிஷ்டாளாரான்னு சொல்லுங்க. சாதாரணமாக கூட இல்லை, பேர்பட்ட லோகத்திலிருந்து உன்னை சேர்க்காமல் இருந்தாலும் அவெல்லாம் பரம பாபிஷ்டால ஆறான்னு சொன்னான். ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பட்டர் சொல்றார் இதே விஷயத்த, பராசர பட்டர் லோகத்துல ராமனுடைய சரணாகதி தான் ரொம்ப வசதின்னு பேசுகிறான். ஆனால் ராமனுடைய சரணாகதி வசதி இல்லை, உன்னுடைய சரணாகதி தான் வசதி அப்படின்னு. இது ராமாயணம் பூர்த்தியா எங்கெல்லாம் சரணாகதி இருக்கோ அங்கெல்லாம் பாருங்க. முதல் முதல் சரணாகதி பண்ணிக்கிறது விஸ்வாமித்திரர். எப்படி பண்ணிக்கிறார்? குழந்தைய போய் யாகத்துக்கு சம்ரக்ஷணத்துக்காக கூப்பிடுறார். நேர கூப்பிட்டு என்ன சொல்றார்? தசரதன் அனுப்ப மாட்டேன்னு சொல்றான். அது குழந்தை சுவாமி, நான் எப்படி அனுப்ப முடியும்னு கேட்கிறேன். அது சாதாரண குழந்தை, அதை போய் நான் எப்படி உங்களோட அனுப்ப முடியும்? நீங்க அனுப்புறதும் சாதாரணமான விஷயமா நீங்க கேட்கறது. ராத்திரிஞ்சரால் ராத்திரியில யுத்தம் பண்றவா, என் குழந்தை சாயங்காலம் 4-5 மணி ஆனாலே தூங்கிடுவான். பகலெல்லாம் ஊரை சுத்தி வந்துட்டு சாயங்காலம் 4 மணிக்கு அவன் அந்த மஞ்சள் வெயில் படப்பட அவன் தூங்கிடுவானே, அவனை கோசலையை உள்ள கூட்டிட்டு போய் சாயங்காலம் 4 மணிக்கே தூங்க பண்ணிடுவே. அப்படி இருக்கிறப்ப அவளை போய் கூப்பிடுறே, அதுவும் ராத்திரிஞ்சராலோட யுத்தம் பண்றப்ப கூப்பிடுறே, இது நியாயமானு கேட்கற. ந புத்திர வாத்சல்யம் கர்த்தவியம் விஸ்வாமித்திரர் சொல்ற. அவன் யாரு தெரியுமா? ஏதோ சாதாரண புத்திரனை பார்க்கிற மாதிரி பார்க்கிறியே, இதுதான் பிராத்திகூல்யஸ்ய வர்ஜன சரணாகதி. ஏதோ புத்திரனை பார்க்கிற மாதிரி, ஏதோ உனக்கு தான் அவன் பிறந்தான்னு நினைக்கிறியா? அவன் எப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் அவன். சாட்சாதா பார்த்துக்கோ, அதித்தி கஷ்யபர்னு 2 பேர், அந்த அதித்திக்கும் கஷ்யபருக்கும் தேவேந்திரன் மகனா பிறந்தான் வேதத்துல சொல்லியிருக்கு. அந்த அதித்திக்கும் கஷ்யபருக்கும் ஆதித்யன் மகனா பிறந்தான். அந்த அதித்திக்கும் கஷ்யபருக்கும் வாமனன் உபேந்திரனா இருக்கக்கூடிய வாமனன் மகனா பிறந்தான் வாமனாவதார காலத்துல. அந்த அதித்திக்கும் கஷ்யபருக்கும் அதே தசரதனா அந்த அதித்தியே வர்றார். அந்த அதித்தியும் கஷ்யபரும் தசரதனும் கோசலையா இந்த ஜென்மத்துல வந்தப்போ ராமன் அதே பெருமாள் ராமனா வந்து அவதரிக்கிறான். அதனால சாதாரண புத்திரன் கிடையாதுப்பா தசரதா. இது பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனம், குப்பையெல்லாம் தள்ளியாச்சு. என்ன சொல்றார்? அகம் வேத்மி மகாத்மானம் ராமா ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜா ஏஜேமே தபசி ஸ்திதாஹ. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா அகம் வேத்மி மகாத்மானம், எனக்கு மட்டும்தான் ராமனை பத்தி தெரியும். யாரு? ராமம் சத்ய பராக்கிரமம், ராமனை பூர்த்தியாக தெரிஞ்சின்றிருக்க. மற்ற தெய்வத்தை பத்தி சொல்லல. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம், இதுதான் சரணாகதி. சரி, இந்த சரணாகதியில பிராட்டி எங்க வந்தான்னு கேட்கலாம். சரி, அழிச்சிட்டு போனார், யாகம் பண்ணார், எல்லாம் வாஸ்தவம் தான். இதுல பிராட்டி எங்க வந்தா அப்படின்னா, அவர் யாகம் பண்றதுக்கு அழிச்சிட்டு போனார். நன்னா பாருங்கோ, யாகம் பண்றதுக்கு பலன் சொல்லணும் முதல்லயே, இந்த காரியத்துக்காக நான் யாகம் பண்றேன். இப்ப தசரதர் புத்திரகாம எட்டி யாகம் பண்ணார். எதுக்காக யாகம் பண்ணார்? புத்திரர்கள் பிறக்கிறதுக்காக யாகம் பண்ணார். எங்கேயாவது ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் சித்தாசிரமத்துல 6 நாள் இதுக்காக தான் யாகம் பண்ணார்னு வேண்டிட்டு இருக்காரா? சொல்லியிருக்காரா எங்கேயாவது? எனக்கு சக்தியெல்லாம் குறைஞ்சி போச்சு,
அந்த சக்தியெல்லாம் மறுபடியும் வர்றதுக்காக நான் யாகம் பண்ணுறேன் நான் சொல்லியிருக்கேன். இல்லை, எனக்கு சத்துருக்கள் நிறைய ஆயிட்டா லோகத்தில், அதனால லோகத்தில் இருக்க சத்துருக்கள்லாம் வதம் பண்ணுறதுக்காக நான் யாகம் பண்ணுறேன்னு சொன்னேன். இல்லையே, எதுக்கு யாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்காமையே பெருமாளையும் இளைய பெருமாளையும் அழிச்சிட்டு போயிட்டான். இப்போ இதுலேருந்து என்ன தருது? ஆணுக்குள்ளேசிய சங்கல்பம், பிராத்திக்குள்ளேசிய வர்ஜனம், இதனால தான் எதனால் வருது அப்படின்னா, மிதிலா நகரத்துக்கு அழிச்சுட்டு போய் பிராட்டிய விவாகம் பண்ணி வச்சார் பாருங்க, அதனாலதான் வந்தது சரணாகதி. நன்னா பாத்துக்கோ, ராமாயணத்துல ராமனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்துக்கு அப்புறம் விஸ்வாமித்திரர் எங்க இருக்கார்? நடுப்புற எங்கேயாவது தண்டகாரணத்துல, எத்தனையோ மகரிஷி ஆசிரமத்துக்கு ராமனும் சீதையும் போனால எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நம்மளுக்கு தெரிஞ்சுதா? பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போனார்னு சொல்றா, ஏதோ ரிஷி பேர்லாம் விதவிதமா சொல்றாள் இல்லையா? அப்படி எல்லா ரிஷி ஆசிரமத்துக்கும் ராமனும் சீதையும் போயிருக்காள, எங்கேயாவது ஒரே ஒரு ஸ்லோகம் விஸ்வாமித்ரமாசிரமம் ஜகாமே அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. விஸ்வாமித்ரருடைய ஆசிரமத்திற்கு ராமன் சென்றார் இல்லையே? ஏன் ராமனுடைய திருக்கோலத்தை, திருக்கல்யாண மகோத்சவத்தை நடத்தி வைக்கிறதுக்காக மட்டுமே அவர் வந்திருக்கார். திருக்கல்யாணத்துக்கு அப்புறம் கூட சம்பந்தி விருந்து போய் பரசுராமரை கர்வபங்கம் பண்றாரு, அப்ப கூட அந்த விஸ்வாமித்திரர் இல்லையே. திருப்பி அயோத்தி கூட வரலையே, மிதிலிருந்தே நேரடியா அங்க அவருடைய ஹிமாச்சல பிரதேசத்துக்கு போயிட்டார். இதுல என்ன தெரியுது? ராமனையும் சீதையும் சேர்த்து வைக்கிறதுக்காகத்தான் அவர் வந்தார். நன்னா பாருங்க, ராமனை மட்டும் பார்த்தால், சீதையை பிரிச்சு வச்சுட்டு ராமனை பார்த்தால் சூர்பனகை, அவள் அழிவு, அவளுக்கும் அழிவுதான் ஏற்பட்டது. ராமனை பிரித்து வச்சுட்டு சீதையை பார்த்தான் ராவணன், அவளுக்கு அவனுக்கும் அழிவு தான் ஏற்பட்டது. நன்னா பார்த்துக்கோ, பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்தே வச்சார் ஹனுமார். அதனால தான் இன்னைக்கு சந்து பொந்து மூலையெல்லாம் கூட அவருக்கு கோவில் இருக்கு. இது ஒரு சரணாகதி இல்லையா? ஆணுக்குள்ளேச சங்கல்பம், பிராத்திக்குள்ளேச வர்ஜனம், சாஸ்திரத்துல விதவிதமா சரணாகதியை பத்தி சொல்லியிருந்தாலும் பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வச்ச உடனே இன்னைக்கும் சிரஞ்சீவியா இருக்கார். வெறுமை கதை சொல்லலாம் நம்ம. பெருமாள் ஏன், ஆஞ்சநேயர் ஏன் மேலே போலன்னு சொல்லிட்டு பட்டர் சொல்றார். இவா லோகத்தில் சொல்ற கதைக்கு விரோதமாக சொல்றார். லோகத்தில் என்ன கதை சொல்றார்? ஆஞ்சநேயரை பார்த்து ராமர் கேட்டாராம், உனக்கு வைகுண்டம் பிராப்தி உண்டு, வரையாள் அங்கே வந்தால் நீ எனக்கு ராமனா காட்சி அளிப்பியான்னு கேட்டாராம். இல்லை, நான் ராமனா காட்சி அளிக்க மாட்டேன். அங்கே வந்தால் ராமாயணம் இருக்குமா? இல்லை, அங்கே வந்தால் ராமாயணமும் இருக்காது. அப்படின்னா நான் வரல, எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டான்னு லோகத்தில் ஒரு கதை நல்லா வளர்ந்துட்டே வருது. அந்த கதை நிறைய பேர் சொல்கிறாங்க, தப்பு இல்லை, அதனால நம்ம ஏற்றுட்டுருக்கோம் அந்த கதையை. ஆனால் பட்டர் சொல்றது சாஸ்திர பிரகாரம், ஆஞ்சநேயரை பார்த்து ராமன் சொல்கிறாரா, உனக்கு இன்னும் மூன்று பிரம்ம பதவி காத்துட்டுருக்கு இல்லையா? அந்த மூணு முறை பிரம்மாவாக இருந்துட்டு இந்த லோகத்தை தர்மத்தை நிலைநாட்டிட்டு அதுக்கப்புறம் நீ மோட்சத்துக்கு வான்னு சொன்னாராம். இது பிராட்டியுடைய கடாட்சம். அதனால தான் இன்னைக்கு சந்து பொந்து மூலையெல்லாம் கூட ஆஞ்சநேயர் இருக்கார், அவர் நம்மளை ரட்சிச்சுட்டே இருக்கார். எதுக்கு? ஜெய் சீதாராம், ஜெய சதி பலோ ராமஹ, ராமனுக்கு ஜெயம் உண்டாகட்டும், சீதைக்கு ஜெயம் உண்டாகட்டும் இன்னி பர்யந்தம் சொல்லிகிட்டே இருக்கார். அதனால தான் நாம் லோகத்தில் சுபிக்ஷமாக இருக்கோம் இல்லையா? அப்படி பிராட்டியுடைய வைபவம் இருந்தால் மட்டும்தான் முடியும். இப்படி லோகத்தில் பெருமாள் சரணாகதியை காட்டிலும் பிராட்டியுடைய சரணாகதி வசதி தான். விஸ்வாமித்திர சரணாகதியில பார்த்தாலும், விபீஷனுடைய சரணாகதியில பார்த்தாலும், ராட்சசிகள்லாம் இவளை துன்புறுத்தினார், அவளுக்கு சரணாகதி பண்ணார். திருச்செடை போன்ற ராட்சசிகளுக்கெல்லாம் சரணாகதி கொடுத்தான். ஆஞ்சநேயர் வந்து கேட்கிறார், யுத்தம் முடிஞ்சு போச்சு, ராவணன் வந்து பார்க்கிறான், ராவணனை சம்ஹாரம் பண்ணியாச்சு, ஹனுமான் வந்து அந்த விஷயத்த சொல்றதுக்காக வர, அம்மா ராமன் ஜெயிச்சுட்டா அப்படின்னு வந்து சந்தோஷமான செய்தியை சொல்றார். அப்படி திரும்புகிறார், ஏகப்பட்ட ராட்சசிகள் நிற்கிறார். ஏ, இந்த ராட்சசிகள் தான் அன்னைக்கு உங்களை துன்புறுத்தது, இப்போ ஊர் ஒரு வார்த்தை சொல்லுங்க, மொத்த ராட்சசிகளையும் துவம்சம் பண்ணிடுறேன். அப்போ மறுபடியும் ராமன் வார்த்தையே சொல்றாராம், பாப்பாருகானாம் வதாருகானாம் சுபாருகானாம் புலவங்கமான், அவளெல்லாம் தண்டிக்க கூடாது, அவளை எல்லாம் ரட்சிக்கணும். ராவணன் என்னை துன்புறுத்த சொன்னான், துன்புறுத்தினான். விபீஷன் என்னை மகாராணியா வச்சுக்க சொல்றான் அப்படின்னா மகாராணியா வச்சுப்பான். அவள் என்ன பண்ணுவா? கூலிக்கு மாரடிக்கிறவா அப்படின்னு ராட்சசிகள் மொத்த பேருக்கும் சரணாகதியை கொடுத்தாங்க. இப்பேற்பட்ட ஒரு சரணாகதி தத்துவம் பிராட்டி கிட்ட இருக்கு.
இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வைபவம் பிராட்டியுடைய வைபவம். இதுல பெருமாளை ஒஸ்தியா சொல்றவா பிராட்டிய ஒஸ்தியா சொல்றவான் ரெண்டு பங்கு இருக்கிறபடினால, பெருமாளை ஒஸ்தியா சொல்றவா திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படின்னு ஆழ்வார்சி சுத்தி எடுத்துவோம். பிராட்டிய ஒசத்தியா சொல்றவா திருவுக்கும் திருவாகிய செல்வான்னு சொல்றோம். இப்படி பெருமாளும் பிராட்டியும் ஒன்றுன்னு சொல்றவா ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலான் இருப்பேன்னு சொல்றான் இல்லையா? அவா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த உலகத்தை தேசிகன் சொல்லும்போது தம்பதி ஜெகதாம் பத்தின்னு சொன்னான். தம்பதி அந்த தம்பதிக்கு தான் முழு உரிமை. இல்லை அவன் பெரியவளா அவ பெரியவளான்றதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை, அந்த விசாரத்துக்கு நம்ம போகவும் வேண்டாம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கூடத்தாழ்வான் இதே பிராட்டியை பற்றி பேசும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவி தொம் மகிமா ந தொயா நியாயத்தை நாப்பி பிரம்மணா நியாயத்தை. சரி உனக்கும் தெரியலே உங்கள் ஆத்துக்காரருக்கும் தெரியலே உன்னுடைய மகிமை என்னன்னு சொல்லிட்டு ஏன் தெரியல அப்படின்னா இது உங்களுடைய சர்வத்தியத்துமே போயிடுதா? எம்பெருமானுக்கே தெரியாத விஷயம் லோகத்தை ஏதாவது இருக்குமா? மகாலட்சுமிக்கே தெரியாத விஷயம் லோகத்தை ஏதாவது இருக்குமா அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்தை போயிட்டு இருக்குன்னு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாரா யாராவது? உன்னுடைய மகிமையினுடைய எல்லைன்றதே லோகத்துல கிடையவே கிடையாது. இப்போ ஆகாச தாமரைன்னு ஒரு சொல்றான், ககன புஷ்பம்னு சொல்லி ஆகாசத்திலே விளையுமா அந்த புஷ்பம்? எங்கேயாவது ஆகாசத்துல புஷ்பம் விளையுமா? ஒரு நாளும் விளையாது. இது ஏன் சொல்றான்னா ஒரு கவிஞன் சொல்றான் சம்ஸ்கிருதத்துல, என்னை காட்டிலும் பொய் சொல்றவா லோகத்துல யாராவது இருக்காளா காமின்னு சொல்றான். எப்படி அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு மலடி பெத்த பையன் லோகத்துல போறான். எப்படி மலடி பெத்த பையன் வாசல்ல போறான், அவன் போயிட்டு இருக்கவன் எப்படி போயிட்டு இருக்கான்? காணல் நீர்ல குளிச்சுட்டு போறான் இல்லையா? காணல் நீர்ல குளிச்சுட்டு மலடி பெத்த பையன் வாசல்ல போறான். அவன் கையில ஆகாய தாமரை ஆகாய தாமரை புஷ்பத்தை வச்சுட்டு இருக்கான். அப்படி இருக்கிறப்போ அந்த ககன புஷ்பத்தை வச்சுட்டு போறான். இப்பேற்பட்ட பொய் என்ன காட்டில லோகத்தை வேற யாராவது பொய் சொல்ல முடியுமா அப்படின்னு சேலஞ்ச் பண்ற. இன்னி பரியந்த இதை காட்டிலும் பொய் சொல்றவா லோகத்துல கிடையவே கிடையாது. நன்னா பாத்துக்கோ, மலடி பத்த பையன் எங்க லோகத்துல போவான்? போக முடியாது. அது எப்படி காணல் நீர்ல குளிச்சுட்டு போக முடியும்? காணல் நீர்ன்ற தூரத்துல இருந்து வெய காலத்துல தண்ணி இருக்க மாதிரி தெரியும், கிட்ட போக போக அது இருக்கவே இருக்காதே, அப்படியே போயிடுவேன். சரி, கையில எப்படி ஆகாய தாமரை புஷ்பத்தை வச்சுக்க முடியும்? ஆகாய தாமரைன்னு சொல்ல வேண்டாம், ஏன்னா இருக்கு ஆகாய தாமரைன்னு ஒண்ணு இருக்கு, அது இந்த ஏரியில பச்சை கலர்ல வளர்ந்துருக்குமே ஓரமா இருக்குமே, அதுக்கு உல்ஃபியா பிஸ்தியான்லாம் இங்கிலீஷ்ல சொல்லுவா, அதுக்கு ஆகாய தாமரைன்னு பேரு இல்லையா? எங்க பார்த்தாலும் பச்சை கலர்ல படர்ந்துருக்கும் ஏரி ஓரத்துல. ககன குசுமம் இல்லையா, சாட்சாத்து அரவிந்த லோச்சனம். ஆகாயத்துல எங்கேயாவது தாமரை வளருமா? அதை கையில எடுத்துட்டு போறான் அப்படின்னா இது எங்கேயாவது நடக்குமா? இதை காட்டுல பொய் சொல்ல முடியுமா? அப்படின் இப்படி பொய் சொல்ல முடியாதவா லோகத்துல இருக்கா போல. என்னுடைய எல்லை இருக்கு பாருங்க, என்னுடைய எல்லைன்னா என்னது? மகாலட்சுமியுடைய எல்லை லோகத்துல யாராலையும் இவ்வளவுதான் வரையறுக்கவே முடியாது. அப்படி இவ்வளவுதான் வரையறுக்க முடியாத விஷயத்த எப்படி ஒருத்தர் தெரிஞ்சிக்க முடியும்? அதனால தேவி தொன் மகிமா ந துவயா நியாயத்தே நாப்பி ஹரிணா நியாயத்தே, உனக்கும் தெரியாது உங்க ஆத்துக்காரருக்கும் தெரியாது. ஏன் அப்படின்னா வேதமே தெரியலன்னு சொல்லிச்சு. ந பரமச்ச விட்டு விட்டு சுத்தத்திலே வரு, யார் தெரிஞ்சுக்கிறதுக்கு? இதே பெருமாள்வானா தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், வேதம் என்ன சொல்லிட்டு போயிட்டு பெருமாள்வானா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் பார்த்தவரன். ஆனா கூறத்தாழ்வார் என்ன சொன்னார்? உனக்கும் தெரியாது உங்க ஆத்துக்காருக்கும் தெரியாது. அப்படி தேவியினுடைய எல்லை அவ்வளவு ஒரு எல்லை இருக்குன்னு. அதுவும் எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஐஸ்வர்யம் மகதேவான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எது அப்படின்னா, தன்யம் மன்யத ஈக்ஷனா தவ யதா சுவாத்மானம் ஆத்மேஸ்வரஹான்னு சொல்றாரு. அதுவும் நான் ரொம்ப தன்யன் ஆயிட்டேன். எது அப்படின்னா, தேனை தேன விஸ்மயே மகி ஜெகந்நாதோபி நாராயணா. இத்தனை நாள் நான் என்ன நினைச்சிருந்தேன் தெரியுமா? இந்த உலகத்தையே ரட்சிக்கிறது பெருமாள் நினைச்சிருந்தேன். ஆனால் தேனை தேர்ந்த விஸ்மயே மகி அவன் விஷயத்தை கூட நான் ரொம்ப ஆச்சரியமான. எது எல்லாத்துலேயும் ஆச்சரியம் ஏற்படும், ஆனால் அவன் விஷயத்திலே எனக்கு ஆச்சரியம் ஏற்பட்டுருக்கு. எது அப்படின்னா, ஜெகந்நாதோபி நாராயணா, இந்த ஜெகத்தையே ரட்சிச்சுட்டு இருக்கக்கூடிய நாராயணன் விஷயத்துல கூட ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. எப்பேற்பட்ட ஆச்சரியம் அப்படின்னா,
அவன் கூட உன் முன்னாடி கை கட்டி நிற்கிறான். தன்யம் அந்நத ஈக்ஷனா தவயதா, நான் அவன் கூட உன்னுடைய கை சங்கல்பத்துக்கு, ஈக்ஷணம்னா சங்கல்பம், சங்கல்பத்தை எதிர்பார்த்து உன்னுடைய முடிவை எதிர்பார்த்து கை கட்டி நிற்கிறானா தேவி. அவன் ஒருத்தன் பண்ணுறான் இருக்கான், அவனை நான் உண்டு பண்ணலாமா, நீ என்ன சொல்கிறேன்னு கை கட்டி நிற்கிறான். இது ராமாயணத்திலே சொல்கிறார், கதஞ்சிது உபகாரேன கிருத்தேன் ஐக்கேன்னு துஷ்யத்தின்னு சொல்லி. நாம் எம்பெருமானுக்கு எவ்வளவுதான் அபகாரம் பண்ணாலும் தேவியினுடைய கடாட்சத்தால் ஏதோ ஒரே ஒரு உபகாரம் பண்ணால் கூட போருமா, பெருமாள் நம்மளை ரட்சிப்பானா. இதுக்கு அழகழகான கதைகள்லாம் இருக்குது வியாக்கியானத்தில். கதஞ்சிது உபகாரேன, ஒரு கணவன் என்ன பண்ணுறான்னா தன் மனைவிகிட்ட ஒரு 12 டசன் செவ்வாழைப்பழத்தை கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான், நேரடியாக தூங்க போயிடுறான், சாப்பிடுங்கம்மா எல்லாரும் அப்படின்னு தூங்க போயிடுறான். இவாள் என்ன பண்ணுறான், மனைவியும் குழந்தைகளும் இந்த ஒரு 8 பழத்தை சாப்பிட்டுறான், செவ்வாழைப்பழத்தை 4 பழத்தை சாப்பிடல, அப்படியே வச்சுருக்கான். மறுநாள் காலத்தால் புருஷன் ஏந்து வந்து கேட்குறான், நேற்று நான் வந்து செவ்வாழைப்பழம் கொடுத்தேன் சாப்பிட்டீங்கன்னா நன்னாக இருந்தேன். அதுக்கு அந்த மனைவி சொல்கிறா, 8 பழம் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் சாப்பிட முடியல என்ன, ஏன் அப்படின்னா, அது நீங்கள் பையில் வச்சு எடுத்துகிட்டு வந்தீங்க இல்லையா, அது ரொம்ப அழிஞ்சி போச்சு, அடிபட்டு கருப்பாகிடுச்சு, அதனால் அதை நான் சாப்பிடலை. சரி சாப்பிடலையா, சரி அந்த 4 பழத்தை எடுத்துகிட்டு வா, நான் கோவிலுக்கு தான் போகிறேன், அங்கே பெருமாளுக்கு அம்சம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. எப்படி இதை பார்த்து பெருமாள் அவ்வளோ சந்தோஷப்படுறாராம், எனக்கு 8 நல்ல செவ்வாழைப்பழம் கொடுக்கலாம் கூட அடிப்பட்ட 4 செவ்வாழைப்பழத்தை கொடுத்த பத்தியா அப்படின்னு சந்தோஷப்படுறாராம். கதஞ்சிது உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யதி, எத்தனையோ அபகாரங்கள் பண்ணாலும் கூட ஒரே ஒரு உபகாரம் பண்ணால் போதும், அதை எங்கேயோ நம்ம பண்ண பெரிய உபகாரம் எடுத்துட்டு அவன் கொண்டாடுறான். இது திருக்குழந்தை ஆண்டவன் சொன்னார் ஒரு கதையில். ஸ்ரீரங்கத்தில் ஒருத்தன், அவன் திருமணம் நட்டுக்க மாட்டான், பெருமாளுடைய நாமஸ்மரணம் பண்ணதே இல்லை, அவனுக்கு சந்தியாவந்தநாதிகள்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது, கடவுளே இல்லைன்னு ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ணுறவன். அவன் தினமும் காவேரியில் குளிப்பான், காவேரியில் குளிச்சுட்டு அவன் ஏறி மேலே வரும்பொழுது தன்னுடைய டவல் அங்கவஸ்திரம் இதெல்லாம் பிழிவான், பிழியிறப்போ ஒரு செடி இருக்குமா, அந்த செடி என்ன செடின்னு அவனுக்கு தெரியல, தெரியாமையே பிழிஞ்சானான். அவன் வைகுண்ட பதவி அடைகிற காலம் வந்துடுச்சு, மேல் லோகத்துக்கு போகிற காலம், உடனே விஷ்ணுவுடைய கிங்கரால்லாம் கூப்பிட்டு, விஷ்ணு கூப்பிட்டு அவன் ஒருத்தன் இருக்கா அவனை போய் நேராக வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னான். உடனே அந்த கிங்கரால்லாம் சொன்னலாம், அவன் சந்தியாவந்தனம் கூட பண்ணது இல்லை, நீங்கள் இல்லைன்னு சொல்லி ஊர் ஊராக தண்டூராக போட்டுருக்கான், அவன் அப்பா அம்மாவோட வச்சு காப்பாற்றுறது இல்லை, கணிசம் திருமன் கூட இடுறதில்லை அவன், அவனை போய் வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு வர சொல்கிறே. உங்களுக்கெல்லாம் தெரியாது அவன் ஒரு காரியம் பண்ணான், என்ன காரியம் தெரியுமா, பிரதி தினம் காவேரியில் காத்தாலயம் சாயங்காலம் குளிச்சுட்டு ஏந்து வரும்பொழுது அவன் அவன் அங்கவஸ்திரத்தை பிழிஞ்சான், அவன் பிழிஞ்ச இடத்துல ஒரு சின்ன துளசி இருந்தது, அந்த துளசி எங்கேயோ வளர்ந்துருக்கு இன்னைக்கு, அந்த துளசி இனி பர்யந்தம் அது அவனுக்கு துளசின்னு கூட தெரியாமல் வளர்த்துட்டு வரான் இல்லையா. அப்படி துளசியை ரட்சித்தபடினால அவனுக்கு வைகுண்ட பதவி நிச்சயம். எது துளசியில் தண்ணி கொட்டதுக்காகவே அவன் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் மறந்து போச்சு, சந்தியாவந்தனம் பண்ணனாலும் மறந்து போச்சு, அப்பா அம்மாவை காப்பாற்றுறனாலும் மறந்து போச்சு, எது ஞாபகம் இருக்கு பெருமாளுக்கு, துளசிக்கு அவன் தீர்த்தம் கொடுத்தான், யாரால, பிராட்டியினால ஞாபகம் இருக்கு. கதஞ்சிது உபகாரேன கிருத்தேன ஐக்கியன துஷ்யதி, இந்த தர்மம் எதனால வருது பெருமாளுக்கு அப்படின்னா பிராட்டி பக்கத்தில் இருக்கிறபடினால்தான் வரும், இல்லைன்னா பெருமாளுக்கு எப்படி வரும் இந்த தர்மம், எப்படி பெருமாள் இப்படி பக்தர்களை ஓடி ஓடி எப்படி ரட்சிப்பான், ரட்சிக்க முடியாது இல்லையா. அதனால இந்த பிராட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிமை லோகத்தில் வேற யாருக்குமே இல்லைன்னு இந்த பிராட்டியுடைய வைபவத்தை பூர்த்தியாக சுந்தரகாண்டத்தில் ஹனுமான் நமக்காக சொல்லி காட்டுறார். ராமனை பார்க்குறப்போ கிஷ்கிந்தா காண்டத்திலேயே ராமனை பார்க்குறப்போ அவருக்கு கஷ்டம் ஏற்படுறான், ஒரு மனைவி போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு சக்கரவர்த்தி இவ்வளோ அழ முடியுமா, சாதாரண மனுஷன் வேணால் மனைவி போயிட்டான்னு அழலாம், ராஜானாம் பகுவல்லபான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, ஒரு ராஜா எத்தனையோ கல்யாணம் வேணால் பண்ணிக்கலாம், ஏன் அவன் அப்பாவே 3 கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி இருக்கிறப்போ ஒரு மனைவி யாரையோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஒரு மனைவி அபகரிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்காம அவளையே நினச்சிட்டு இப்படி கஷ்டப்பட்டு இருக்கலாமா, இது சத்திரிய குலத்துக்கு தர்மமா அப்படின்னு அனுமான் நினைச்சான்.
ஆனால் சுந்தரகாண்டத்தில் சொல்லும்பொழுது சீதையை பார்த்த அடுத்த க்ஷணம் சீதா திருஷ்டா, சீதையை பார்த்துட்டாரா, அவள் எப்படி இருக்கா, மெலிஞ்சு போய் கிடக்கிறா, மரவுரி தரிச்சுட்டு இருக்கா. ஏகவாணி ராமன் பஞ்சவட்டியில் பின்னி விட்ட அந்த இதோட ஒரு பின்னலோடு அப்படியே இருக்கா, 10 மாசமாக ஜடாமுடி தரிச்சுண்டு. அப்படி இருக்கிறவளை பார்த்துட்டு ஆஞ்சநேயர் சொல்கிறாளாம், துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லட்சணம் ராகவோ அர்ஹதி வைதேகிம் தம்சேய மசிதேக்ஷணம். துல்லியசீல வயோவிருத்தாம், அவ ரெண்டு பேருக்கும் தான் வயசு ஒத்து போடுது. ராகவோ அர்ஹதி வைதேகி, ராகவனுக்கு வைதேகி தான், வைதேகிக்கு ராகவன் தான். இப்படி தப்பா நினைச்சவே இப்பதான் புரியுது, சீதையை தொலைச்சிட்டு ராமன் எப்படி இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கான், வேற ஒருத்தனா தான் அடுத்த கணமே உயிரை விட்டுருப்பானே, ராமன் சீதையை தொலைச்சிட்டு இவ்வளவு நாள் உயிரோடு இருந்ததே ஒரு பெரிய விஷயம் நினைச்சாராம். அப்படி சீதையுடைய பராக்கிரமத்தை அவர் சொல்றாரு. இந்த பெரியாழ்வாரே சொல்லி காட்டுறார் சீதாதேவியுடைய ராமனுடைய அந்யோன்யத்தை, எப்படிப்பட்ட அந்யோன்யம், அல்லியம்பு மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் ஆழ்வார் சாதிக்கிறார். ஆஞ்சநேயர் சொல்றாராம், சீதாதேவியை பார்த்து அழகான விஷயம், பஞ்சவட்டியில ஒரு அடையாளம் சொல்லி கொடுத்தார் ராமன், என்னன்னா பஞ்சவட்டியில நீங்க ரெண்டு பேர் தனிமையில இருந்தீங்க, எல்லியம்பு லக்ஷ்மணன் கூட எங்கேயோ வெளியில போயிட்டான், நீங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா இருந்தீங்க. அப்போ நதியில ஸ்நானம் பண்ணிட்டு வந்தீங்க, நதியில ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டு நீங்க ரெண்டு பேர் பொழுதுபோக்கா கல்லுக்கு ஆடினீங்க. கல்லுக்கானா இங்க இருக்க கல் அங்க நவுத்துறது, அங்க இருக்க கல் இங்க நவுத்துறது, நடுவுல யாரோ ஒருத்தர் மாட்டிப்பா இல்லையா, அந்த மாதிரி கல்லுக்கு ஆடுறது. அந்த விளையாட்டுலாம் இப்ப எங்கன்னு தெரியல, அடியேனே சின்ன வயசுல காஞ்சிபுரத்துல ஏதோ விளையாடின மாதிரி ஞாபகம் இருக்கு. அந்த காயம் கல்லுக்கா நவுத்துறதுலாம் பெரியவாள்லாம் நிறைய விளையாடிடலாம். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய என்னோட பொண்ணுக்கோ என்னோட பையனுக்கோ அந்த காய விளையாட்டெல்லாம் இந்த எப்படி கத்து கொடுக்கறதுனே தெரியல, எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறாவா, எல்லாம் எல்லா ஒரு அழகான விஷயத்தையும் இழந்துட்டு காத்தாலே சாயங்காலம் வரைக்கும் ஏதோ மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்காள். தவிர என் பொண்ணு எல்கேஜி படிக்கிறா, வார வாரம் ப்ராஜெக்ட், எங்க அண்ணாவோடைய பொண்ணு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, அவருக்கு வார வாரம் அவருக்கு ப்ராஜெக்ட், அவ பண்றாலோ இல்லையோ அப்பா அம்மா பண்ணிட்டு இருக்கோம் ப்ராஜெக்டை இல்லையா, எங்கேயோ போய் செம்பருத்தி பூ முடிச்சுட்டு வரதும் பூங்கை இலையை பொறிச்சுட்டு வரதும் எத்தையோ ஒட்டுறதும் இந்த ப்ராஜெக்ட்டு ஞாயிற்றுக்கிழமைனா நாங்கள் பண்ணுறோம், யார் எல்கேஜி பொண்ணுக்கும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணுக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறான். அப்படி அந்த கல்லுக்காயை நவுத்துறப்போ யார் தோக்குறாளோ அவளை பக்கத்தில் ஒரு சந்தன விருட்சம், அந்த சந்தன விருட்சத்தில் கட்டி போடணும், கட்டி போடுறது தான் ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒப்பந்தம். இது எதனால் கட்டி போடணும் அப்படின்னா, பிராட்டி அங்கே எல்லா இடத்துலையும் முல்லைப்பூ பூத்திருக்கான், பொழுதுபோக்கா அந்த முல்லைப்பூவை தொடுத்து வச்சிருக்காளாம் பிராட்டி, நிறைய தொடுத்து வச்சிருக்கான். அதனால அல்லியம்பூ மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம், அல்லியம்பூனா முல்லைப்பூ, அடிபணிந்தேன் விண்ணப்பம். நான் ஒரு கதை சொல்கிறேன், ஆஞ்சநேயர் சொல்கிறார் பிராட்டி கிட்ட, நான் ஒரு கதை சொல்ல ஆசைப்பட்றேன், நீங்கள் ரெண்டு பேரும் கல்லுக்காய் விளையாடினீங்க, அதாவது பராஜயமா இருக்கக்கூடியவன், அதாவது இதுவரைக்கும் தோல்வியே சந்திக்காத ராமன் தோத்து போயிட்டான். எப்போ, உங்ககிட்ட கல்லுக்காயில் தோத்து போயிட்டான். தோத்து போனவுடனே என்ன ஆச்சு, நீங்க அந்த ஒப்பந்த பிரகாரம் சந்தன விருட்சத்துல நிறுத்தி வச்சு ராமனை தலையிலிருந்து ஆரம்பிச்சு திருவடி பர்யந்தம் அந்த முல்ல சரத்தை கொண்டு சுத்தி வச்சுட்டேன், சுத்தி வச்ச உடனே அவள் நேர தலைவு பண்றதுக்கு மேல காரியத்துக்கு எதுக்கோ போயிட்டான். பெருமாள் அப்படியே நின்றுட்டு இருக்கலாம் கார்த்தாலன் சாயங்கால பர்யந்தம், அவள் வந்து பார்க்கிறான், இன்னுமா அப்படியே நிற்கிறீங்க, இதை அறுத்துட்டு வரக்கூடாதா அப்படின்னு கேட்டானா சீதை. உடனே சொல்லிடுகேன்னு கேட்டருளா அப்படின்னு, இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஏன் அவர் அறக்கலை தெரியுமா, நீ கஷ்டப்பட்டு தொடுத்தியான் அதனால் நீ தொடுத்ததை அறுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் அப்படியே விட்டுட்டான். உடனே இந்த ஒரு அடையாளத்தை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, உடனே அவர் சொல்கிறார், அவ்வளோதான் சொன்னாரா ராமன். அப்போ என்ன சொல்கிறதுன்னா, காத்ததோர் அடையாளம் அது, நான் இன்னொரு ஒரு அடையாளத்தை சொல்கிறேன், நான் என்ன சொன்னேன்னா கீழேந்து ஆரம்பித்து மேல் பரியந்தம் அந்த சரத்தை பின்னால் சுருட்டி நான் எடுத்துகிட்டு வந்தேன், எடுத்துகிட்டு வந்தவொடனே நதியில் நீராட்டிட்டு வந்தனோ இல்லையோ, நீராடிட்டு வந்தபடினால என்னுடைய ஒரு கேசம் அந்த அளவுக்கு பெருசாக இருந்தது, பெருமாள் பின்னி விட்டுட்டு அந்த முல்லைச்சரத்தை எல்லாத்தையும் என்னுடைய தலையில் சூடி விட்டார், சூடி விட்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னா
நேரம் சூடி விட்டார். சூடி விட்டவுடனே அந்த முள்ளச்சரத்தோடு நான் நதிக்கு போனேன். நதியில் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்று மண்ணை எடுத்து எனக்கு நெத்தியில் வீர திலகமிட்டார். அதோடு நான் நதிக்கு போனேன். நதியில் போன உடனே காத்ததோர் அடையாளம், அங்கேருந்து வந்த என்ன முன்ன மாதிரியே ஒரு வானரம்ன்றார். முன்ன மாதிரியே ஒரு வானரம் என்னை பார்த்து கொர் அப்படின்னு நான் பயந்து போய் ஓடி போய் நான் என் ராமனை கட்டிண்டேன். அன்னைக்கே அவருடைய திருமார்பில் நான் வீர திலகம் விட்டுட்டேன். என் நெத்தியில் இருந்த திலகம் அவருடைய வீர திருமார்பில் பட்டுருக்கு. அது கூட தெரியலையே, அன்னைக்கே தான் நான் வெற்றி திலகம் விட்டுட்டேன், இன்னுமா என்னை வந்து காப்பாற்றக்கூடாது, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை சொல்லி காட்டார். அப்படி பிராட்டியுடைய வைபவம் அப்படின்றது சகல லோகத்துக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதுதான் பிராட்டியுடைய வைபவம். நல்லா பார்த்துக்கோ, லோகத்தில் வருஷத்தில் முதல் நாள் பிராட்டியுடைய வைபவத்தை நாம் கேட்டோம்னா இந்த வருஷம் பூர்த்தியாகவே நமக்கு எல்லா விஷயங்களும் அனுகூலமாக ஏற்படும் அப்படின்றது ஸ்வதசித்தமான விஷயம். ஏன்னா பிராட்டி அவ்வளோ அவ்வளோ காருண்யம் மிக்கவளவு. அதனால் இப்பேற்பட்ட பிராட்டியுடைய வைபவத்தை அடியனுக்கு இவ்வளவு நேரம் ஏதோ அடியனுக்கு தெரிந்த வகையில், ஏன்னா வேதமே பிராட்டியுடைய வைபவத்தை சொல்ல முடியாதுன்னு போயிட்டப்போ அடியனுக்கு தெரிஞ்ச வகையில் ஏதோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்த இந்த கமிட்டிக்காரர் எல்லாருக்கும் அடியனுடைய கிருதஜ்ஞதை தெரிவிச்சுண்டு, ஏதாவது இந்த 1.5 மணி சாவகாசத்தில் சகிக்க முடியாத வார்த்தைகள் எதையாவது அடியன் தெரிவிச்சிருந்தால் பெரியவாள்லாம் அடியனை சமைச்சுக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு வந்திருந்து கேட்டவாள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை கிருதஜ்ஞதை தெரிவிச்சுண்டு நான் இதோடு முடிச்சுக்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தித்தனோஜாய சார்வபௌமாய மங்களம் கல்யாணாநாம விகலனதி காபி காருண்யசாம நித்யாமோதானிகமோசம மௌலிபந்தாரமாலா சம்பத்திவ்யாமத விஜயினோ சன்னிதத்தாம் சதாமே சைஷா தேவி சகலமோட பிரார்த்தனா காமதேனு.